சலாம் வந்திருக்கீங்களே ஹலோ சேஜி मेरा नाम தம்பிராஜ் है तुम्हारा नाम क्या है முதல்ல உங்க ஐயாவை கூப்பிடுங்க ஐயா ஹலோ फ्रेंड्स வணக்கம் 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 எங்க இவ்வளவு தூரம் உங்க பார்ட்னரான நாங்கலாம் இதோட விலகி இல்லங்கற தீர்மானத்துக்கு வந்திருக்கோம் போய் நாம எல்லாம் செல்வந்தருங்க கோடி கணக்கான ரூபாய்களை வச்சு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கோம் நமக்குன சில முறைகளோ சம்பிரதாயங்களோ இருக்கு நான் எப்பவும் முறை தவறலையே நீங்க தவறாம போகலாம் உங்க பொண்ணு தவறிடுச்சு சுஜாதா ஆமா அது ஒரு தொழிலாளர் தலைவரோட சுத்திக்கிட்டு இருக்கு அவன் ரொம்ப பிடிவாதக்காரன் உங்க பொண்ணு அவன கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்களுக்கு தெரிஞ்சது அவன் உங்களுக்கு மாப்பிளையாயி நம்ம ஃபேக்டரிக்கு வந்து சட்டங்களை மாத்தி ஃபேக்டரிங்களை தொழிலாளருக்கு தந்துட்டான்னு வெச்சுக்கங்க மொத்த நம்ம கேபிடலிஸ்ட் சொசைட்டியே தலைகளா போய்டும் அதனால எங்களுக்குரிய பங்க பிரிச்சு கொடுத்துருங்க அவசரப்படாதீங்க எனக்கு இந்த மேட்டர் இதுவரைக்கும் தெரியாது நான் என்ன செய்யணும்ங்கறீங்க இப்ப நீங்க என்ன செய்வீங்களோ என்னமோ உங்களுக்கு 20 நாள் டைம் தரோம் அதுக்குள்ள உங்க பொண்ணு ரூட்ட மாத்தாட்டி போனா நாங்கள பிரிஞ்சு போயிடுவோம் வாங்க ஐயா அவன் வல்லவனுக்கு வல்லவன் உங்க பார்ட்னர் சொன்னத விட ரொம்ப டேஞ்சரஸ் மேன் இந்தியாவுல உள்ள லேபர் யூனியன் எல்லாம் அவன் இடது கையில இருக்கு வலது கையில உங்க பொண்ணோட கை இருக்கு நம்ம ரெண்டு பேரை பத்தி எல்லாரும் வேடிக்கையா பேசுறாங்க சுஜி வேடிக்கையான உலகம் எப்பவும் வேடிக்கையா தான் பேசும் நான் உன்ன ஒன்னு கேக்குறேன் என்ன தேங்க்ஸ் உங்க வீட்ல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு சமமான என்ன நீ விரும்பறது அவங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் வேடிக்கையா இருக்கு உங்களை விரும்பறது எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கலாம் ஆனா எனக்கு மட்டும் அது வாடிக்கை பிகாம் படிச்சத இப்ப நடுவுல ஏன் நிறுத்திட்டீங்க ஃபீஸ் கட்ட வழி இல்ல நம்ம फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து கட்டறேனாங்களே 10 பேர் உதவியோட 100 படி ஏறறத விட சொந்த முயற்சியில ஒரு படி ஏறினா நல்லதுங்கிறது ஏன் நம்பிக்கை அது போகட்டும் ஜெகன்மோகன் ஃபைனான்சிங் கம்பெனில ஏஜென்ட்டா ஜாப் வந்தோம் இந்த கூலி வேலை எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க அநீதிக்கு கீழ வேலை செஞ்சு பாயசம் குடிக்கிறத விட வேர்வை சிந்தி வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிறது மேலுங்கிறது என் பாலிசி சுஜாதா இவ்ளோ பெரிய நேஷனல் வைஸ் லேபர் லீடர் பொசிஷன்ல இருந்தோம் இந்த வாட்டர் சைக்கிள் காக்கி யூனிஃபார்ம் தோள் மேல ரெட் டவலோட இவ்ளோ சிம்பிளா எதுக்கு இருக்கணும் ரதத்தை செலுத்த வைக்கிற சக்கரங்கள் கீழ தான் இருக்கணும் எந்த நிறுவனத்தை நடத்துற தலைவனா இருந்தாலும் எல்லாரையும் விட தாழ்வா தான் இருக்கணும் உங்க இன்டிவிஜுவாலிட்டி உங்க சிம்பிளிசிட்டி உங்க பாலிசி தான் என்ன கவர்ந்தது அப்ப கோடி கணக்கல சம்பாதிச்சு புள்ள குடிச்சு ஆடுறத விட கடவுள் தந்த சக்தியால கஷ்டப்பட்டு வாழ்ற மனுஷன் கிட்டதான் வாழ்னோனு எந்த பொண்ணு விரும்புவா சாவு கூட சந்தோஷமா இருக்கும் பாருமா நாம வேல்யூவான மனுஷங்க நம்ம யோசனைங்க கூட வேல்யூபிளா இருக்கணும் யோசனையில இருக்க வேண்டியது வேல்யூ இல்ல சுயேச்சையா இருக்கணும் ஏழு மலை மேல இருந்து வைரக்கிரீடம் வச்சுக்கிட்டு நித்திய கல்யாணம் செஞ்சுக்கிற அந்த கடவுளுக்கு இருக்கிற மதிப்பு நடுவீதியில மரத்தடியில இருக்கிற கடவுளுக்கு இருக்காது நீங்க ஏதோ சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அத நேரடியா சொல்றீங்களா இல்ல என்ன சொல்ல சொல்றீங்களா ஆஃப்டர் ஆல் ஒரு பிளடி கூலி பைய அவனோட நீ எதுக்கு அலையற விரும்பறதுனால சே பயமுடு
விரும்பறது கூலி வேலை செய்யறவனா கிடைச்சானா உனக்கு? அவ வீட்ல தண்ணி குடிக்க தகர கோல கூட கிடையாது. எதை பார்த்து விரும்பறான் அவன? இந்த ஸ்டேட் லேபர் எல்லாம் அவரை எதை பார்த்து விரும்பறாங்க? எதை பார்த்து அவரை லீடரா தேர்ந்தெடுத்தாங்க? பாலிசி உள்ள ஒரு மனுஷங்கிறதுனால அன்பும் பாசமும் இல்லாத கோடிக்கணக்கான ரூபாய்களோட ஒரு தங்க ஜெயில இருக்கிறத காட்டிலும் லட்சியம் உள்ள ஒரு மனுஷன் பக்கத்துல வாழ்வை பங்கிட்டுக்கிறதுல சந்தோஷப்படுறனா? என் முடிவை நான் சொல்லிட்டேன், உங்க முடிவை நீங்களே யோசிச்சுக்கங்க. எங்க வம்சத்துல மூக்கு வியாதி இருக்கிறதுனால நான் கொடைய சொல்றேன். எங்க வம்சத்துல காது வியாதி இருக்கு, அதனால நான் கொடைய சொல்றேன். அது நடக்காது, கிழிச்சிடுவேன். டேய், ஜெனரலா நீ என்னோட வருவல்ல, இங்க எதுக்கு இருக்க? வெளியில போ, பொண்டாட்டியோட பேசுற, வெளியில போ. ஆமா, நான் இல்லாதப்போ வேலைக்காரனோட உனக்கு என்ன வேலை? அறையெல்லாம் ஒட்டடியா இருக்குது, சுத்தம் செய்யலான்னு கம்பு இருக்குல்ல? அதான் ஒட்டுற கம்பு இருக்குல்ல, அது நியாயமா இருக்கா உனக்கு? இதுல என்ன நியாயங்க? நீ வெளியில போ, வெளியில போடாதே. ஐயா, லீவு கிடைச்சதா? லீவு கொடுத்தா சம்பளம் குறையுங்கிறாரு. எவன்டா சொன்னா குறைக்க மாட்டான்? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. டேய் கோபால், இங்க வா. நம்ம தஞ்சாவூர் யூனியன் மோகன் பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம யூனியன் வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருந்து 5000 கொடுத்து அனுப்பு. ஓகே. டேக்கனா, வணக்கம். வணக்கம். மேனேஜ்மென்ட் நாம ஸ்ட்ரைக் பண்ண இழுத்து பூட்டிடுவேங்கறாங்க. வர்க்கர்ஸ் மாத்திரதா சொல்றாங்க. அதுக்காக நீங்க வேலையை விட்டுடாதீங்க. அப்படி ஸ்ட்ரைக் பண்ண வேண்டி வந்தா நான் ஒருத்தனை சாகும் வரையில உண்ணாவிரதம் இருக்கேன். ஸ்ட்ரைக்னால நம்ம பிள்ளைங்களை பட்டினி போட நமக்கு உரிமை இல்ல. சரிங்க, போயிட்டு வாங்க. என்ன சுஜாதா, எங்க ஆபீஸ் அட்மாஸ்பியர் பார்த்தா ஒவ்வொன்றும் பிரச்சனையா தோணுது இல்ல? இல்ல, வாழ்றதுக்கு இத்தனை பிரச்சனைகளானு தோணுது. நீங்க மட்டும் இல்லாட்டி போனா இவங்கள என்ன ஆவாங்கன்னு நான் யோசி. அட்டென்ஷன், நீங்க ஜெயிலுக்கு வந்தப்ப இதை என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க. திரும்பி வர வரையில இதை ஒளிச்சு வச்சுக்கிட்டே நான் சாவணுங்களா? அப்ப இத கூட உள்ள தந்திருந்தா நீங்க வெளியில வரும்போது அவங்களே உங்களுக்கு தருவாங்கல்ல. பாரு, உங்க போலீஸ்காரங்க பிடிக்கிறது எங்களைத்தானே தவிர எங்க பிசினஸ் செய்யல. நாங்க உள்ள போனமே தவிர ரச ரசா எங்க பிசினஸ் உள்ள போக கூடாது. சுத்தமா இந்த தொழில விட்டுட்டு ஒரு சினிமா ஆக்டராவோ ஒரு லீடராவோ ஆயிட்டா உட்காந்து திங்களா இல்லையா? நான் அப்படி ஆயிட்டா அப்புறம் உனக்கு யார் வேலை தருவாங்க? இந்த திருடம் பிறந்தது உங்க போலீஸ வாழ வைக்கிறதுக்காகத்தான். கையெடுங்க தம்பி, உத்தியோகம் போயிடும். பாருங்க தம்பி, உங்களுக்காக வந்தவங்க எல்லாரும் என்கிட்ட லிஸ்ட் கொடுத்து போயிருக்காங்க. ரச ரச பார்ட்டி செக்ரட்டரி சிரஞ்சீவி, எம்எல்ஏ ராமதுரை, எம்பி முரளி, 77677. 10 நாள் ரெஸ்ட், அப்புறம் தான் லிஸ்ட். டேய், ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டேன். ஏய், வந்து ஸ்வீட் வாங்கிங்க. யாருமே இல்லையே. ஏய், ஏண்டா கிழவா அப்படி இருக்க? நீ ஜெயிலுக்கு ஒரு வேணா நினைச்சா வரலையே? ஜனங்கள்லாம் இங்க சரியா காலியா இருக்கு. என்ன சொல்றதுடா ராசா, அந்த ரகுபதி இங்க சினிமா கொட்டா கட்ட போறானா? அதுக்காக நம்ம ஆளுங்க எல்லாரையும் காலி செய்ய வச்சு தெருவிலையும் ரோட்லயும் நிறுத்திட்டான். நான் தான் வீடு வாசல் இல்லாதவன். உனக்காக 5 நாளா சரியான சாப்பாடு இல்லாம இந்த இடத்துலயே உட்கார்ந்திருக்கேன். இங்க அவன் சினிமா கொட்டா கட்ட போறானா? அவன் உருப்பிடுவானா? கேளவா, ஜெயில இருந்து வந்ததும் நமக்கு நல்ல பிசினஸ் கிடைச்சது. ரச ரசா வா. ஏய் ராசா, நீ வருவேன்னு மேல கடத்துறல ஒண்ணு அடிக்கிறதுக்கு ஆளுங்களை வச்சிருக்கானா? ஆளுங்களை வச்சிருக்கா? அங்கேயே போ. Thank you.
வரமாட்டேனா? நீ வந்தா எனக்கு என்ன? பின்ன ஜெயில இருந்து வருவேன்னு தெரிஞ்சும் எங்க ஆளுங்களை காலி செய்ய வச்சியா? அப்படி காலி செஞ்சுட்டு நீ உயிரோடு இருக்க முடியுமா? ஓஹோ, வந்ததும் ஆளுங்களை அனுப்புனேல்ல, அவங்க என்ன அடிச்சு கொலை பண்ணிட்டு தான் நினைச்சேல்ல. நான் சொல்றத நீ உன்னோட பேசுறதுக்கு வரல, ஆடுறதுக்கு வந்த. ஒன்னு ரெண்டு மூணு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு. இந்த தாயாட்டத்துல என் காய் சுத்தி திரும்பி நடுவுல வர்றதுக்குள்ள எங்க ஆளுங்க அவங்க அவங்க வீட்டுல இருக்கணும், இல்ல இந்த வீட்டு அக்கு வேற ஆணி வேறையா பேத்து பிளாட் ஆக்கிடுவேன். இங்க கட்டு சினிமா தியேட்டர். எனக்கு சம்பந்தப்பட்ட போன் தவிர வேற போன் பண்ணா, வாசல தாண்டி ஒரு அடி வெளியில வச்சா மர்டர் செய்யறத உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்க வேண்டி வந்துடும். ஜாக்கிரத. செக்ரட்டரி, நாம் அந்த இடத்துல தரிச்சமே சினிமா தியேட்டர் கட்டல. அவங்க குடிசைகளை அவங்களுக்கே தந்துடு. நான் சொல்றத செய்யலையா இல்லையா? இனி அந்த குரங்குங்க இந்த சேரி பக்கம் வந்து குதிக்காது. ஆஹா ராசா, நீ எவ்வளவு நல்லவன். நான் முரடன் தான், நான் முரடனே தான். நான் இந்த வேலை செஞ்சேன்னா இந்த சேரிக்காரங்க பாராட்டுறதுக்கு இல்ல, இந்த சேரியில நான் பிறந்ததுனால செஞ்சேன். என்னமோ இந்த பாழா போன உலகத்துல ஒருத்தர் உதவி இல்லாம எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. நேத்திக்கு சாயந்திரம் ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டேன். என்ன ரோட்ல போயிட்டு இருந்தவன கூட வா வந்தா போடியான்னு சொன்ன. ஐயோ, பாய போட்டா உட்கார சொன்னா, உட்கார்ந்த வலி இல்லாம போடியான்னு சொன்ன. கொஞ்சம் கூட வலிக்காதுனா பிடிச்சு அழுத்துனா. அப்பா என்ன வலிக்காதிருக்க கொஞ்சம் மெதுவா அழுத்துறேனா. தேவை எனக்கு தானே, சும்மா இருந்த நல்லாதான் இருக்குன்னு பொறுத்துக்கிட்ட. அஞ்சு நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். என்னது, அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பினியா? எந்திரி எந்திரி சிலு, உன்ன விவகாரத்தை பண்ண வெளியே போ. எவண்டி அவன் எங்க இருந்து வந்தா, எதுக்கு வந்தா, என் மானத்தை வானத்துல ஏத்தனவன்? வளையல்காரன். நம்ம வளையல்காரனா? சீ வாய் மூடு, விடுகதை புரிஞ்சுக்க முடியாது. நீ ஒரு ஆம்பளை சொல்லி கேட்க வெக்கமா இல்ல, மண்ணம் கட்டி. அம்மா கொடைய சொன்னப்பெல்லாம் கொடையாதடா, கண்டபடி குச்சியால குடைஞ்சா காது செவிடாயிடும். நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் குடைய மாட்டேங்க. அது சரி, நான் எப்ப பிறந்தேன்டா? நம்ம ஊர் கமலாலயத்துல எனக்கு நீ கிடைச்ச நாள் தான் நீ பிறந்த நாள். என்ன பார்த்து கிழவான்னு சொன்ன மாதிரி தெரியுது, அதனால ராசான்னு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு உன் பிறந்த நாள கொண்டாடு. எனக்கு எதுக்குடா பிறந்த நாள்? நான் உன் மார்ல சாஞ்சு மடியில செத்தன்னா போதும். என்ன விட்டுட்டு நீ எப்படி ராசாவலாம்? நீ செத்து போனா என்ன திட்டுறதுக்கு யாரு, உன்னை திட்டுறதுக்கு யாரு இருக்காடா? ரோட்ல குடிச்சிட்டு விழுந்தா உள்ள நீ தானடா கொண்டு வருவ. என்ன இங்க படுக்க வச்சுக்கவில்லடாங்க. இன்னைக்கு என் கிழவன் பிறந்த நாளு, எல்லாரும் ஆடணும் பாடணும். கூடு சொந்தந்தான், கூட்டுக்கு குருவி சொந்தந்தான். வாழ்க்கைக்கு வந்தது வரவு, பாராமல் சென்றது செலவு, நீதானே உந்தன் குறவு. தெரிஞ்சுக்கடா.
ஆசா எல்லாமே நடக்கும் ஷோக்கா போய் சொன்னால் போஜனம் உண்டப்பா ஆபீசர் கேட்பது லஞ்சம் சில பேருங்கள் கேட்பது மஞ்சம் ஊரெல்லாம் நாரும் கதையப்பா எல்லாமே வெறும் தோஷம் சின்னங்கள் இங்கே போட்டுக்கொள்ளும் பசு வேஷம் குருவிக்கு கூடு சொந்தந்தால் கூட்டுக்கு குருவி சொந்தந்தால் வாழ்க்கைக்கு வந்தது வரவு பாராமல் சென்றது செலவு நீதானே உந்தன் உறவு தெரிஞ்சுக்கடா கூடு சொந்தந்தால் கூட்டுக்கு குருவி சொந்தந்தால் வாழ்க்கைக்கு வந்தது வரவு வாராமல் சென்றது செலவு நீதானே உந்தன் குறவு தெரிஞ்சுக்கடா நீங்க பேசினது என் கல்யாண சம்பந்தம் தான் நினைக்கிறேன் ஆமா பையன் வெஸ்ட் ஜெர்மனியில பெரிய தொழிலதிபர் சொர்க்கத்துக்கே ராஜாவா இருக்கலாம் கட்டிக்க வேண்டிய என்ன கேட்காம நீங்களே ஒத்துக்கிறது அநாகரிகம் அப்பாவுக்கு பொண்ணு மேல அந்த சுதந்திரம் கூட இருக்காதா என் வாழ்க்கையில எனக்கு சுதந்திரம் உண்டு அந்த சுதந்திரத்தோட தான் சொல்றேன் பேசினேன் உங்க ஆஸ்தியில எனக்கு சல்லி காசு கூட வேண்டாம் என் தலைமுறை சம்பந்தப்பட்டவங்க யாரும் இந்த ஆஸ்திக்கு உரியவங்க இல்லைன்னு அந்த பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன் வச்சுக்கோங்க உங்க ஆஸ்தி தொல்லை தீர்ந்துருச்சா இப்போ வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களா என் ரத்தம் உடம்புல உள்ள வரைக்கும் ஒத்துக்க முடியாது விடியற வரைக்கும் நல்லா யோசிங்க அப்பா பொண்ணுங்கிற பந்த இருக்கணுமா தீரணுமான்னு யோசிக்கிறதுக்கு இவ்வளவு டைம் போதும்னு நினைக்கிறேன் ஆலங்குடி வேலையா புதுசா பிறந்த மாநில பார்ட்டி ஸ்டேட் வைட் ஆர்கனைசர் ஓ பேப்பர்ல பார்த்தேன் உட்காருங்க புது தண்ணி வரணும் பழைய தண்ணி போகணும் அதுதான் எங்க பார்ட்டியின் கொள்கை என் பாலிசி கூட அதாங்க பாருங்க ஸ்டேட் லேபர் யூனியன் பூரா உங்க கையில இருக்கு அதனால எங்க பார்ட்டியில முக்கியமான இடத்தை ஏற்படுத்தணும்னு எங்க ஆதரவாளர்கள் தீர்மானிச்சிருக்காங்க எங்க பார்ட்டி சார்பில் நீங்க விஜயபுரம் தொகுதியில வேட்பாளரா நிக்கணும் மன்னிச்சிருங்க வேலையா சார் எனக்கு பதவிகள் விருப்பம் இல்ல என் பாட்டன் முப்பாட்டன்லாம் தொழிலாளியாவே பிறந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க நான் அப்படி ஒரு வம்சத்துல இருந்து வந்திருக்கேன் நீங்க எம்எல்ஏ ஆயிட்டா இன்னும் நல்லா சேவை செய்யலாம் இல்லீங்களா நான் அரசியல் ஈடுபட்டா நம்ம தொழிலாளிங்க உற்சாகம் போயிடும் அதிக உற்சாகம் பிறக்கும் எங்க சார்பில் கவர்மெண்ட்ல ஒரு ஆள் இருக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நாள் ஆசை இல்ல என் பாலிசி அதுக்கு சரிப்பட்டு வராது நான் யோசிச்சு சொல்றேன் ஐயோ ஐயோ ஒண்ணு யோசிக்காதீங்க நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரி தான் மறுக்காதீங்க நல்ல நாள் பார்த்து நாமினேஷன் கொடுத்துடலாம் மறுக்காதீங்க நாங்க போயிட்டு வரேங்க எங்க இப்படி பரப்பிட்ட நான் வர வேண்டிய இடத்துக்கு என்ன கோவிந்த் அப்பா இனி நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல அதனால அவரோட இருந்த உறவை விட்டுட்டு வந்துட்டேன் இனிமே உங்க வீடுதான் என் வீடு என்ன நீ பேசுற அவர் ஆஸ்தி அவர் அந்தஸ்து நம்ம கல்யாணத்துக்கு தடையா இருக்குங்கிற எண்ணத்துல அது எதுவும் வேண்டான்னு எடுத்து சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு நான் வந்துட்டேன் நீ ஆஸ்தி வேண்டான்னு வந்தது தப்புன்னு நான் சொல்லல நீ வேண்டான்னு வந்துட்டு அவர் என்ன அவர் சொல்லு அதுலயும் அவர் தனி மனிதர் ஆஸ்தி மத்தவங்க கைக்கு போய் உனக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் நீயும் லட்சியங்களை நம்புறவ ஆஸ்தி உன்கிட்ட இருந்தா ஏழைங்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் உதவி செய்யலாம்ல லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்கு அப்பாவோட ஆஸ்தி தான் தேவையா கோவிந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சா சாதிக்க முடியாதா எப்ப இருந்தாலும் நான் உனக்கு சொந்தம் நீ எனக்கு சொந்தம் அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற சுஜி இந்த முக்கியமான காரியத்தை லேட் ஆக்க கூடாது இன்னைக்கு கோவிலுக்கு போய் நம்ம கல்யாணம் செஞ்சுக்குவோம் இவ அவங்கிட்ட போயிட்டா மட்டும் அவ எனக்கு மாப்பிள்ளை ஆயிடுவானா
இந்த ஊர் மயானத்துல இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள அவனை சாம்பல் வைக்கிறேன். உடஞ்சிடும். அவன் நம்ம பேச்சை எடுத்துக்குவானா? பணத்துக்காக எந்த வேலைனாலும் செய்யலாங்கிறதுக்காக பட்டம் வாங்கியிருக்கான். வெக்கத்தை எடுத்து பக்கத்துல வச்சிருங்க, பழம்பெருமைய மறந்துருங்க. அவ்வளவுதானே, நான் நினைச்சா அது முடிஞ்சு போயிடும். ரேட் என்ன? நீ கேக்குறத தர. உன் ஆஸ்தி எல்லாம் வேணும். அதனால ஐயா கிட்ட பிசினஸ்ல கரெக்டா பேச்சு வச்சுக்கணும். தர்றேன்னு திமுரா சொன்னா வேண்டியதை கேட்டுடுவேன். நீ ரீசனபிளா என்ன வேணும்னு கேளு, தர. பத்தாயிரம் அட்வான்ஸ், 10,000 ஃபைனல். அது நம்ம பிசினஸ். ஆல் ரைட். நீ கோடீஸ்வரனா இருக்கலாம், உனக்கு பணத்திமுறை உச்சம் தலை வரைக்கும் இருக்கலாம், ஆனா என் வீட்டுக்கு ஓம் வேலை விஷயமா வந்திருக்க என் எதிரில் நீ ஒரு பிச்சைக்காரன். மரியாதையா அந்த பணத்தை எடுத்து என் கை மேல வச்சு மன்னிக்கணும்னு கேளு. கேளு. மறுபடியும் அவங்க சந்திக்க கூடாது. சந்திப்பாங்க, ஆனா காதல் பத்தி பேச்சிருக்காது. நீதானா ரகுபதி பொண்ணு சுஜாத? ஆமா. ஏ லேபர் லீடர் கோவிந்த் இல்ல, அது இருக்கட்டும். நீ யாரு? அடுத்தவங்க விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறவனே தவிர என் விஷயத்த அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு தான் ஆபத்து. நீ இந்த பொண்ணு விரும்புறிய? உனக்கு எதுக்கு அந்த விஷயம்? சின்ன பிசினஸ் இருக்கு. உங்களோட எங்களுக்கு பிசினஸ் என்னடா? போன வழிய அடி சேக்க. வா வாடி. எங்க எங்க கூட்டிக்கிட்டு போறனோ அங்க. என்ன செய்வ? ஃபைட் பண்ணுவியா? நாரடி, அப்பெல்லாம் பலம் இருக்கிறவனுக்கு தான் பொண்ணும் பொருளும். நீ ஜெயிச்சா நீ வச்சுக்கோ, நான் ஜெயிச்சா நான் வச்சுக்கிறேன். எப்படி இருக்கு பாரு. என் பிசினஸ் கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கும். விடு. அநியாயம் செய்யறவனை விடுறது என் பாலிசி இல்ல. அப்படி விடாதவனை விடுறது என் பிசினஸும் இல்ல. 10 நாள் உனக்கு டைம் கொடுக்க. அந்த 10 நாளும் அவன் என் வீட்டுல இருப்பான். தைரியம் இருந்தா விடுவிச்சு. ரச ரச. இது நான் இருக்கிற வீடு, இனி இதுதான் ஓம் வீடு. தராசு கடையில புளிய வச்சு நிறுத்தான ஒரு மளிய கடைக்காரன உதச்சி எடுத்துக்கிட்ட இந்த வீட்டை. இங்க இருந்து தப்பி போறான நீ முயற்சி பண்ணலாம், ஆனா உன் உயிர் போயிடும். இந்த சேரி பூரா ஏன் சாம்ராஜ்யம்? அந்த மனுஷங்கள்லாம் ஏன் சேனை? இங்க மரஞ்செடி காத்துல அசையணும்னாலும் மனுஷங்க தண்ணி குடிக்கணும்னாலும் என் பர்மிஷன் வாங்கணும். எதுக்கு கொண்டு வந்த சொல்லு? அத கேட்காத. உனக்கும் எனக்கும் ஏதாவது விரோதம் உண்டா? சின்ன பிசினஸ் இருக்கு. என்ன இங்க கொண்டு வர அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? உங்க அப்ப. அப்பாவா? யுவர் ஃபாதர். எதுக்கு? உன்னையும் உன் லேபர் லீடர் கோவிந்தையும் பிரிக்கிறதுக்கு உங்க அப்பா என்கிட்ட பிசினஸ் பேசிருக்கான். அவர் பணம் கொடுத்து வக்கீல தின்னு வர திம்பியா? சரி, நான் பணம் தர. எனக்கு கோவிந்துக்கு கல்யாணம் பண்றியா? இந்த வார்த்தை உங்க அப்பா சொல்றதுக்கு முந்தி நீ சொல்லிருந்தா இந்நேரம் உங்க ஹனிமூனே நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த சான்ஸ் உங்க அப்பன் கெடுத்துட்டான். செய்யற வேலை சரியில்லாத வேலைனாலும் அதை கரெக்டா செய்யறது இந்த ராஜா வழக்கம். இது உனக்கு நியாயம் தானா? அத கேட்காத. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, பரோட்டா பாயா தேவை, படுக்கிறதுக்கு மெத்த தேவைன்னு கேளு. விசில் அடிச்சா வந்துடும். ஆனால் நீதி, நியாயம், பாவம், புண்ணியம் மட்டும் கேட்காத. அது நம்ம பிசினஸ் இல்ல. கதவு திறந்திருக்கும். ஐயா பெட்ரோல் போட்டுக்கிட்டு வருவாரு. வெளியே போறதுக்கு முயற்சி செஞ்ச ரச ரசா. ஐ 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
தூசி ஊத்திட்டு இருக்கானா காது குடைறானோன்னு நினைச்சேன் காலையில அம்மா பன் ரொட்டி சுட்டாங்க அப்ப அவங்க கண்ணல தூசி விழுந்துருச்சுங்க உனக்கு வேல இல்ல நீ வெளிய வா வெளிய வா டியர் யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் டுடே என்னங்க சினிமா கனப்றேன் நீங்க கண்டிப்பா அனுப்புறேன் அமெரிக்கால இருந்து புது மீட்டர் வர போகுதாம் வேத்த ஆம்பளைங்க பொண்டாட்டி மேல கை வச்சா உடனே புருஷன் பாக்கெட்ல ஒரு சவுண்ட் வரதாம் அது வந்து தான் அனுப்புறேன் அனுப்புறேன்னு சொல்றேன்ல டிரைவர் கார் நேரா நிந்து அவன் தான் குப்தா சௌத்ரிலால் பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம் ஆயிரம் செலவு பண்ணி கின்னஸ் புக்ல பேர் வரணும்னு ஆசைப்படுறான் அவனுக்கு லேடிஸ் பைத்தியம் கூட உண்டு நீ ஒரு சிரிப்பு சிரிச்சு ஒரு வெட்டு வெட்டு அவன் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் நான் கறந்துக்கிறேன் உன் பர்சனாலிட்டி நம்பி தான் அவனை வரவழைச்சேன் வணக்கங்க வாங்க 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 உட்காருங்க நான் சொன்னது இவர்தான் நான் சொன்னது இதுதான் என் ஒய்ஃப் டேய் உனக்கு எங்க என்ன வேலை அந்த சுப்ரமணி பாக்க சொன்னல கையாங்க பணத்துக்காக அம்மாவை அவரோட விட்டுட்டு வர்றது ரொம்ப கேவலங்க சுமர்ற அணுகுண்டு செய்யாத வேலையை அழகான பொண்ணு செய்வான்னு ஒரு புத்தகத்துல நான் படிச்சிருக்கேன்டா என்னங்க அவர் சொல்லிட்டு அதுக்காக எப்படி அமௌண்ட் தரணுமா நீங்க அவர் பார்த்தானே தலையிலேயே அடிச்சுக்குவாரு ஐயா விடுங்கன்னு சொன்னா ஐயா ஐயோ பொங்கலதா என்ன இருக்கு ஐயா விடுங்க ஐயோ இன்னங்க போற பணத்தையும் கொடுத்துட்டாரு சரியான ஆள் அவரு ஒரடிக்கு விழல கடைசியில நான் தான் ஜெயிச்சேன் கடைசியா போட்டெல்லாம் மண்ண கவுனா நீ வழிவிடு இன்னங்க என்னங்க உள்ள இல்லையே அதோ மடைய கண்ணடிச்சு உள்ள வர சொன்னான் தொடப்பத்தால பத்தடி போட்டதுனா பன்னியாட்டம் விழுந்தான் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டானு இந்தா இந்த பணத்தை கொடுத்தான் பின்ன உள்ள என்னன்னு சொன்னிய உனக்கு புத்தி வரணும் இல்லையா அதுக்காக தோ எனக்கு வெறி ஏத்தாத ஏறனா உன்னை என்ன செய்வேன்னு இப்ப சொல்ல மாட்டேன் இப்படி ஒரு கேவலம் உங்களுக்கு தேவைதானா எனக்கும் தேவைதானு கேளு இவனை கழுத உழைச்சதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில சேர்த்துரு ராஜா உங்ககிட்ட கொஞ்சம் நானே வரணும்னு இருந்தேன் வேலாயிடுச்சுல பணம் எங்க பண விஷயம் இருக்கட்டியா என் பொண்ணு வீட்டுக்கு வரலையே என்னாச்சு செத்து போகலையா எங்க இருக்கியா இங்கதான் இருக்கு கூட்டிக்கிட்டு போறியா அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொன்னியே தவிர உன் பொண்ண கெடுத்துட கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னா பயப்படாத நீ அந்த மாதிரி கைதுன்னாலும் நான் அந்த மாதிரி நான் இல்ல ராஜா என் பொண்ண என் கூட வீட்டுக்கு அனுப்பு அப்ப மறுபடியும் கோவிந்த் வீட்டுக்கு போயிடும் நீ என்கிட்ட ஒப்படைச்ச காரியம் அறகுறையா நின்னுடும் அது நம்ம பிசினஸ் இல்ல அவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே பிரிஞ்சுட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டா நானே உன் பொண்ண கொண்டு வந்து உன் நடு வீட்டுல நிறுத்திடுறேன் அதுக்குள்ள காக்கா வாட்டம் கத்துன ரச ரச ராஜா உன் மேல நம்பிக்கையோட போறேன் என் வீட்டு மான மரியாதையை நீ பூவுல வச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும் மானம் உன்ன மாதிரி பணக்காரங்களை விட என்ன மாதிரி ஏழைங்க கிட்ட தான் பத்திரமா இருக்கும் அம்மா கொஞ்சமாவது சாப்பிடுமா சொல்றத கேளுமா எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லாத நீங்க வெளியில போங்க வெளியில போங்க சத்தம்மா தம்பி சாப்பிடு சாப்பிடுமா மாட்டேன் என் வேலையை காட்டுற பாரு எல்லாரும் நான் சொல்றது நல்லா கேளுங்க அந்த பொண்ணு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்குது அதனால சொல்றேன் அது என்னைக்கு சாப்பிடுதோ அது வரைக்கும் இந்த செயலில யாரும் ஒரு பருக்க கூட தொடக்கூடாது பச்சை பிள்ளைங்க கத்தி செத்தாலும் சரி பால் கூட கொடுக்க கூடாது புரிஞ்சுதா ஏய் குட்டி நீ ஒன்னும் சாப்பிடாத ஏய் எல்லாரும் அவன் பேரை சொல்லி பட்டி கடந்து சாவங்கடா எல்லாரும் சாப்பிடாம பட்டினியா இருக்காங்கடா
பச்சப்புள்ளங்கள பார்க்க பரிதாபமா இருக்குடா. எதுக்குமா அனாத பொண்ணாட்ட இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? நம்ம ராசா கெட்டவே இல்ல. சமயம் வந்தது உன்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுருவான். கோவிந்த் கிட்ட என்ன பிரிச்சாச்சு, இனி என்ன விட வேண்டியது மயானத்துலதான். உங்க அப்பா தானே பிரிக்க சொன்ன? ராசா சொன்ன எங்க அப்பா கெட்டவர்னு தெரியாத எல்லாரும் அவருக்கு உதவி பண்றதா? அழாதம்மா, நீ இங்க இருந்து தப்பிச்சு போகணும், அவ்வளவுதானே? ஆமா, நீங்க அந்த உதவி செஞ்சா வாழ்நாள் எல்லாம் உங்களை மறக்க மாட்டேன் தாத்தா. ராசாவை பத்தி யோசிச்சா இந்த பொண்ணு அழுவுது, பொண்ண பத்தி யோசிச்சா ராசா உதப்பான். சரி, உன்னை நான் தப்பிக்க வைக்கிறமா. உண்மையாவ தாத்தா? கத்தாத, இன்னைக்கு ராத்திரி நான் தூங்குறதாட்டம் அந்த பாயில படுத்துக்கிறேன். நடு ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து எழுப்பு, யாருக்கும் தெரியாம உன்னை கப்புன்னு சேரியில இருந்து நான் வெளியேத்திடுறேன். சரி. நமக்கு தெரியாது இந்த சுத்து வட்டாரத்துல காத்து கூட செய்யாது. மரியாதையா என் பேச்ச கேட்டு கப்புன்னு படுத்துக்க. ராங் ரூட்ல போன ரச ரச. பெருசா மீசைய முறிக்க சொன்னியே, இது இள மீச கிளவா உனக்கு கிள மீச, இதுக்கு மீச கூட இல்ல. மரியாதையா போய் கட்டில படுத்துக்கிறியா இல்ல உன் ஃப்ரெண்ட் பக்கத்துல கட்டிடுவேன். முந்திரி தோட்டத்து மந்தி ஆட்டம். ஏய் போடி. இது கூட இல்ல படுத்துக்க. எவ்வளவு உயர்ந்தாலும் என் சக தொழிலாளி என்னோட சேர்ந்தே இருக்கணுங்கிறது தான் என் லட்சியம். இருக்கலாம், பார்ட்டியில சேர்ந்த இவ்வளவு சீக்கிரத்துல பார்ட்டி செக்ரட்டரி ஆவறது சாமானியமான விஷயம் இல்ல. அதுக்கு காரணம் உங்க உயர்ந்த குணம். நீங்க நீங்கன்னு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க நினைச்சா எனக்கு இந்த பதவி வேண்டாம், உடனே ராஜினாமா செய்யறேன். என் ரத்தத்தை சிந்தி என் சக தொழிலாளிங்க நிம்மதியா நடக்கக்கூடிய சாலையை போட முடிஞ்சா அதுவே போதும். நீங்க எங்க பார்ட்டியில சேர்ந்தது எங்களுக்கு பெருமையா இருக்கு. வர்றோம், வணக்கங்க. வணக்கங்க சார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் குறை, உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு சுஜாதா நம்மளோட இல்லாம போனது எனக்கு வேதனையா இருக்கு. அந்த ராஜா பலவந்தமா அழுத்துட்டு போனா சும்மா விடுறதாவது? நீங்க உத்தரவு கொடுங்க, அவனை அழிச்சிட்டு சுஜாதாவை கொண்டு வரோம். யார் அழிக்கிறீங்க? நம்ம கைய நாம வெட்டிக்கிறதா? அந்த வேலை என்னால ஆகாதா? இருக்கிறது லேபர் காலனில தான். அவசரப்பட்டா ராஜாவை சுத்தி உள்ள மனுஷங்க பூராவும் கெட்டவங்களாயிடுவாங்க. என் சுஜிக்காக நான் அஹிம்சையோட தான் போராடுவேன், தொழிலாளர்களுக்காக நானும் சுஜியும் பலியா போனாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம லட்சியத்துக்கு மட்டும் கெட்ட பேர் வரக்கூடாது. என் பிரச்சனை என்கிட்ட விட்டுருங்க, நீங்க போங்க. ஏ ராசா, பச்சைக்கடியை கொண்டாந்து கூண்டுல போட்டு எத்தனை நாள் பலவந்தமா வச்சுக்க போறடா? கேளட்டு பயல, இன்னொரு வாட்டி பேசினா பேத்துடுவேன். நம்ம பிசினஸ் முடிஞ்ச அப்புறம் தான் விடுவேன். அவ கிளியானாலும் சரி, புலியானாலும் சரி. நீ என்ன செஞ்சாலும் கோவிந்த் கிட்ட என்ன பிரிக்க முடியாது. ஏன் நீ செஞ்ச வேலை உனக்கு வெக்கமாவும் அசிங்கமாவும் இல்ல? வாய மூடுறி. என்னடி உங்க ரெண்டு பேருக்கும் பெருசா லவ்? இத்தனை நாளா நீ இங்க இருக்குன்னு தெரிஞ்சும் கூட வந்தானா உன்னை சந்திக்கிறதுக்கு? அவனுக்கு தெரியும் இங்க வந்தா கைமா ஆயிடுவான்னு. அவன் ஆம்பளையா? இப்ப சொல்லு, அவனை கண்டா உனக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு வாந்தி வருது. என்னடா கிளவா? ஆமடா ராசா. உன் கூட எனக்கு என்ன பேச்சு? வர மே 1ஆம் தேதி எனக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம், அது நடந்தே ஆகணும். இல்ல நான் தோத்து போனாலும் நீ மட்டும் ஜெயிக்க முடியாது. அவனை கட்டி காட்டி போனா ஒண்ணும் மோசம் போயிடாது. வாய மூடு. கல்யாண காட்சி இல்லாம மாடாட்டம் திரியறவன் தானயா நீ? என்ன, எனக்கு கல்யாணம் ஆகாத? பாரு பாரு, நாளைக்கே கல்யாணம் செஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னோட பேசிக்கிறேன். கிளவா. என்னடா ராசா, இப்பவே பொண்ண பாரு, அடுத்த நிமிஷம் கல்யாணம்.
பொண்ணோட பேர் என்னவா? பகல் பேரு சந்திரகுமாரி, ராத்திரி பேரு சூரியகுமாரி. பொண்ணோட வயசு என்னவா? 19 தாண்டி 10 வருஷம் ஆச்சுங்க. எத்தனாவது கண்ணாலா? முதல் கண்ணாலப்பா. எத்தனை பேர் பிள்ளைங்க? இன்னும் குளிக்கலப்பா. அப்ப என்ன செய்யறான்? சாராயா வரா? ஆய் என்ன செய்யுது? அதே தொழில் தான். என்ன யோசிக்கிறது என்ன? பையன் எந்திரிச்சு போய் பொண்ணை கிட்ட பாத்துக்கலாம். நீங்க கள்ளு குடிக்கிறதுக்காக இந்த அலிய எனக்கு கட்ட பாக்குறீங்களா? இனிமே இந்த மாதிரி ஒன்பதை கொண்டாந்தீங்க கல்யாணம் ஆகாது. அது பொம்மலாட்டமா இருக்கலாம், ஒன்னாட்ட குடிச்சிட்டு ஆடுற உங்களுக்கு. அர்ஜுன் கிளாத் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோ ப்ரோபரைட்டர், வணக்கம். நான் ஷெரி, எஸ் காசிம் கானோட பையன் சார். வணக்கம். என் பேரு கல்பனா, நான் ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு. உங்க பேனங்க தம்பி, ஒரு வாரமா அழைச்சிட்டு போச்சுல, உயிரை வாங்கிச்சு கூட்டியாந்தேன். உங்க போட்டோவை கத்திரிச்சு புஸ்தகத்துல வச்சுக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. பாருமா, நான் ஒரு சாதாரணமான தொழிலாளி. பெரியவங்களும் மேதைகளும் சொல்ற வழியில நடக்கிறத தவிர நான் எதுவும் பெருசா சாதிக்கல. நீ ஒரு வயசு பொண்ணு, இப்படி வெளியில சுத்தினா நல்லா இருக்காது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க, நீ அப்படி வெளியில உட்காரமா, கூப்பிடுறேன். சரிங்க. இத்தனை பேர் பெரியவங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா காரணம் என்னன்னு எனக்கு புரியல. வெள்ளத்தை சுத்தி எறும்புங்க முக்கிறதுக்கும், விதை நட்டப்புறம் செடி துளிர் விட்டு முளைக்கிறதுக்கும் பெருசா காரணம் என்ன இருக்குங்க? நம்ம ஸ்டேட்ல உள்ள ஃபேக்டரி ஓனர்ஸ் எல்லாரும் ஸ்டேட் வைட் மீட்டிங் போட்டு உங்களை பத்தி பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம். என்ன அந்த தீர்மானம்? உங்க வருங்காலம் சீக்கிரம் ரொம்ப பிரைட்டாக போகுது, மக்களுக்கு உங்க மேல உள்ள கிளாமர் அதிகமாக போகுது. பாத்தீங்களா அந்த பெண்ணை? இந்த வருஷம் ஸ்டேட் பாலிடிக்ஸ் பூராவும் உங்க கைக்குள்ள வந்துடுங்கிறது எங்க நம்பிக்கை. பிளீஸ், எனக்கு எந்த ஆசையும் இல்லை. என் தொழிலாளர்களுக்காக நான் வாழ்ந்தா போதும். நீங்க போய் லேபர் யூனியன் ஆபீஸ்ல இருங்க, நான் வரேன். சரிங்க. என் மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை? வானத்துல கோட்டை கட்டுறது எனக்கு பிடிக்காது. வானத்துல இல்லைங்க, இது நடக்கப்படுற உண்மை. அதனால நம்ம பணக்காரவர்கள் என்னைக்கு உங்களுக்கு துணையா இருக்குன்னு நாங்க சொல்றதுக்காக வந்திருக்கோம். நீங்க உங்க அரசாங்கத்துல எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்க லாபத்துக்கான சட்டங்களை வகுத்தா சரியா போயிடும். அது மட்டுமல்ல, தொழிலாளிகளோட கடிவாளங்கள் கூட உங்க கையில இருக்கு. நீங்க எங்களுக்கு பயன்பட்டு அவங்களை எங்க காவடியில கிடக்குற மாதிரி செஞ்சா உங்க அரசாங்கத்தை தங்க கோட்டையாக்குறோம். எங்க நிறுவனங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துறோம். எதுக்கு என்ன ஒரே அடியா புகழ்ந்து பேசுறீங்க? இப்ப நான் ஜஸ்ட் பார்ட்டி செக்ரட்டரி தானே, சீக்கிரம் உங்களை எம்எல்ஏ ஆக்க போறேன் இல்லையா? இப்ப எனக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை. நீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க, ஏதாவது ஒரு தொகுதியில எம்எல்ஏ கொலை பண்ணி இடைத்தேர்தல் வச்சு உங்களை எம்எல்ஏ சீட்ல உட்கார வைக்கிறோம். நீங்க மட்டும் எங்களுக்கு செய்ய வேண்டியதை மறந்துடாதீங்க. ஹலோ, பாத்தீங்களா, இதான் உங்ககிட்ட நான் லைக் பண்றது. எப்போ உங்களை பத்தி நீங்க குறைச்சலாம் நினைக்கிறீங்க, அடுத்தவங்க உங்க பிறந்தீங்க எப்படியே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, ஹோம் மினிஸ்டருக்கு நீ ஒரே பொண்ணுல? ஆமா. ஏ, ஒண்ணுல, இந்த ஆஸ்தி பாஸ்தி உள்ளவங்க எனக்கு பிடிக்காது. ஆனா உன் சின்சியர் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னமா இது, சின்ன குழந்தையாட்டா என்ன கறிய செய்ய போயிட்ட? என்ன, நாங்க மட்டும் வராம போயிருந்தா இந்நேரம் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிருக்கோம் அந்த பொண்ணு. ஆனாலும் ஒரு பொண்ண கஷ்டப்படுத்துறது நல்லது இல்ல. பாவம், படிச்ச பொண்ணு, ரொம்ப வேதனை இருக்கு. விட்டுடுறா விட்டுடுறா. அவ தூக்கு போட்டுக்கிறாளோ கிணத்துல குதிக்கிறாளோ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும். வாய திறந்தா பல்ல உடைச்சிடுவேன். ஏய் ராசா, நமக்கு புத்தி இல்லைனாலும் கூட எதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்ல யாராவது சொல்றதையாவது கேட்கணும். ரெண்டு இல்லாத உன்னாட்ட ஆளு மிருகத்துக்கு சமம். ஆமா, நான் மிருகம் தான். வாங்க.
சாவுல இருந்து தப்பிச்சிட்டேன்னு வருத்தப்படுறியா? உன்னை நான் தூக்குல போடுறேன். ஏறு ஏறு. இப்ப சொல்லு, நீ தொத்து போனியா நான் தொத்து போனா? உன் சாவு செய்திய யாருக்கு சொல்லணும்? உன்னை பெத்தப்பனக்கா நீ காதலிச்ச சுப்பனக்கா சொல்லு. நான் செத்துட்டா அந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நான் சாகிறதுக்கு முந்தி நான் கோவிந்துக்கு வேண்டியவளா செத்தேன்னு சொன்னா போதும். மனசில்லாத மனுஷன்னாலும் என் மனசுல உள்ள வேதனை அவர்கிட்ட சொல்லுவேன் நம்புறேன். இதை விட வேற எனக்கு எந்த ஆசையும் இல்ல. கோவிந்த், நம்ம ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்பாவுக்கு கூட தெரிஞ்சிருச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி நானே சொல்லணும்னு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியணும்னு உங்க அப்பாவும் தெரிஞ்சுக்கணும்னு நான் தான் இதை செஞ்சேன். ஏ, நான் பார்ட்டி செக்ரட்டரி ஆவறதுல உங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்ல. என்ன கீழே இருக்கிறதுக்கு மேல் வர்க்கத்தோட சதி செய்யறாருன்னு தெரிஞ்சது. உங்க அப்பா கிட்ட சொல்லு, என்ன இறக்குறது இல்ல, நான் மேல போறதுக்கு வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உங்க அப்பா தான் ஏற்பாடு செய்யணும். என் நாட்டு அரசியல்வாதிக்கு உன் நாட்டு சென்டிமெண்ட் கிள்ளி போடுறது சாதாரண விஷயம். பாருமா, எனக்கு பார்ட்டி சேவையை தவிர வேற லட்சியம் கிடையாது. உங்க அப்பா கிட்ட சொல்லு, என் மேல அதிக பாரம் சுமத்த வேண்டான்னு. போயிட்டு வா. ஹாய் சுஜி, கமான் உட்காரு. என்ன விஷயம்? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். கோவிந்த், இவங்க அப்பா கொடுத்த கூலிக்கு என் பிசினஸ் முறையில இந்த பொண்ணை உன்கிட்ட இருந்து கொண்டு போய் மனச மாத்தி பிரிக்கலாம்னு நினைச்சேன். நம்ம அன்ப பத்தி எவ்வளவோ சொல்லி அவர் மனச மாத்தின. அவரே என்ன நேர்ல உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இங்க அடிச்சிட்டு வந்தாரு. உனக்காக தூக்குல தொங்க போச்சு. நானே கொன்னிடுறேன்னு மிரட்டினாலும் சாவரத்துக்கு முந்தி கூட உன்ன பத்தியே பேசிச்சு. அதனாலதான் இங்க கொண்டாந்த. ஏய், அவங்க அப்பன் கிடக்குறான், உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். கிட்னாப்பிங், தற்கொலை, தியாகம், நல்லா இருக்கு. நீ விசித்திரமானவன், இவ ரொம்ப வேடிக்கையானவன். சுஜி, நீ அன்னைக்கு என்கிட்டதான் இருக்கணும்னு வந்த, ஆனா இவனோட போயிட்ட. போகட்டும், அங்கேயாவது தங்கிடுவேன்னு நினைச்சேன், திரும்பி என்கிட்டயே வந்துட்ட. இது பொம்மலாட்ட மாதிரி இருக்குல்ல? அதெல்லாம் எங்க அப்பா செஞ்சது. செஞ்சது யாரா இருந்தாலும் நீ ஒரு ரவுடி வீட்டுல 10 நாள் தங்கி இருந்திருக்க. முதல் நாள் அவன் பலவந்தம் பண்ணிருக்கலாம், ரெண்டாவது நாள் நீ சக்தி எழுந்திருக்கலாம், மூணாவது நாள்ல இருந்து சந்தோஷமா மாறி அவனோட உறவு கொண்டிருக்கலாம். இந்த வண்டு தேனை குடிச்சு முடிச்சதும் உன்னை வெளியே தள்ளிருக்கலாம். இந்த காளி பையலோட சேர்ந்து காதல் நாடக ஆடி என் கழுத்துல உட்காரணும்னு வந்திருக்கேன். அப்படிதானே? பயமுட. இப்ப சமூகத்துல எனக்கு ஒரு கௌரவம், ஒரு பாட்டில பெரிய பதவி இருக்கு. ஒரு அடியால் ராஸ்கல் கெடுத்து கைவிட்டவள இன்னொரு வாட்டி அந்த தப்பான வார்த்தையை சொன்ன ரத்தத்தை குடிச்சிருவ என்னடா நினைச்சுக்கிட்ட? பாரு, இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. அவ உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறா. தப்பு ஏதாவது இருந்தா அந்த பொண்ணை கொண்டு போனதுன்னா என்ன எது வேணும்னாலும் செஞ்சுக்க, அந்த பொண்ணை ஏத்துக்க. பேச்சு அனாவசியம், பரவாயில்ல. நான் அவர்கிட்ட பேசணும். வெளியில போ. உண்மையாவே நீ என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகமே இல்ல, உண்மைதான நம்புறேன். அப்பா தேவையில்லைன்னு, அந்தஸ்து வேண்டான்னு உன் லட்சியத்தையே நம்பி வந்த என்ன, நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதோ சுஜய், உனக்கு நான் இன்னைக்கு உண்மையை சொல்றேன். என் லட்சியம் வேற, நான் நடிக்கிற நாடகம் வேற. எல்லாத்தையும் விட முக்கியம் எனக்கு என் பிழைக்கும் வழி. ஆஸ்தி வேண்டான்னு வந்த நீ என் பிழைக்கும் வழிக்கு அன்ஃபிட். நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறதா இருந்தா உனக்கு ஒரு சின்ன யோசனை. நீ அவங்கிட்ட கெட்டு போயிருக்கலாம், 10 நாள் தங்கியிருக்கலாம், அதை நான் கேர் பண்ணல. ஆனா நீ உங்க அப்பா கிட்ட வேண்டான்னு சொன்ன ஆஸ்திய வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபணியும் இல்ல. இது என்னடா, இத்தனை பாலிசி தெரிஞ்சவன் இவ்வளவு அசிங்கமா பேசுறானு நினைக்கிறியா? என் அசல் பாலிசியே இதுதான். அப்படின்னா ஆஸ்தி எனக்கு வந்தா நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல போல. கரெக்ட், குட். நீ பெரிய மனுஷங்க பட்டியல சேர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு நினைவு வச்சுக்க, நீ ராஜாவை சொன்னியே போக்கிறி ரவுடி அடியாள்னு, அவனோட கால் தூசுக்கு கூட நீ ஈடாக மாட்ட. உணர்ச்சி வசப்பட்டு பேசாத, நல்ல நிதானமா யோசி. யோசிக்க வேண்டியது நீதான். இந்த வார்த்தையை என்கிட்ட பேசுனதுனால பொழைச்சு போற. இதே வார்த்தை வெளியில ராஜா காதல விழுந்திருந்தா உன் தலை நடு ரோட்ல உருண்டு இருக்கும். தன்மானத்தை விக்கிற நீதான் ஒரு ரவுடி. வார்த்தை தவறி என் மேல பழி போடுற நீதான் ஒரு அயோக்கிய.
பணத்துக்காக அன்பையும் பதவிக்காக மான மரியாதையும் குடியில புதைச்சு வைக்கிற நீ தான் ஒரு லோஃபர். ஷட் அப். இல்ல புரோக்கர். அத நான் நிரூபிக்கிறேன். மைண்ட் இட். ஏன் வந்துட்ட? நானா வரல. அவன்தான் போக சொன்னான். எப்படி போக சொல்லுவான்? வா பாக்குறேன். நில்லு. நீ அவனை பயமுறுத்தி அவன்கிட்ட என்ன விட்டுட்டு போயிட்டீனா நீ போனதுக்கு அப்புறம் நான் என்ன ஆவ? வா. எங்க? எனக்கு தெரியும். நான் சொல்றது நினைவு வச்சுக்க. அனாவசியமா அந்த பொண்ணு வாழ்க்கைய வீணாக்கிடாத. இன்னில இருந்து நீ என்ன செஞ்சாலும் அவ இஷ்டப்பட்டு சரின்னு சொன்னா தான் செய்யணும். அவ கண்ணீர் விட்டா அங்க நான் இருப்பேன். அதான் அவ கடைசி நிமிஷம் ஆயிடும். புரிஞ்சுதா? இல்ல இங்க இருந்து என்ன எங்கேயாவது கொண்டு போய் கொண்டுடு. இல்லாடி போற நடுத்தரவுல விட்டுரு. ஏன் முடிவ நான் பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு அப்பாங்கிற பேர்ல இருக்க இந்த கசாப்புக்காரங்கிட்ட என்ன விடாத. ஐயோ நீ ஏன் ஒரு கசாப்புக்கார? உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன் பாரு. விளங்கிச்சா? இதையே இன்னொருத்தர் சொல்லியிருந்தா பணமாக்கிடுவேன். ஆனா எதுவும் செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை. என்ன தப்பு என்னதுங்கிறதுனால பண திமுறை மறந்துட்டு அப்பாங்கிறத நினைவு வச்சுக்கிட்டு அவ சொல்றது செய். இல்ல ரச ரசா நான் சொல்றது செய்யறேன். நீ சொல்ல வந்தது நீ என்ன சொன்னாலும் நான் சொல்றது ஒண்ணுதான். உன் ஆட்டம் பொண்ணுங்க ஜெயிக்கணுமே தவிர பேடியாட்டம் தோத்து செத்து போக கூடாது. அப்படி தோத்து போயிட்டா உங்க அப்பா ஆட்டம் சோதாக்களும் என் ஆட்டம் பொறுக்கீங்களும் ஜெயிச்சிடுவாங்க. ஆமா ஜெயிப்பாங்க. நாங்க தான் ஜெயிப்போம். தண்ணி வண்டியானதுப்படி ஆவினை இப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே. தண்ணி வண்டியானதுப்படி ஆவினை இப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே. காந்தி வழியில் போறவனுக்கு சாதி இங்கே கிடையாதா? காந்தி வழியில் போறவனுக்கு துன்பம் என்பது கிடையாது. தண்ணி வண்டியானது படி அவனே இப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே. தண்ணி வண்டியானது படி அவரே இப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே. நீ எல்லோரும் நின்னாட்டு
படி ஆனிலைப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே பண்ணி வண்டியானது படி ஆனிலைப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே காந்தி வழியில் போறவனுக்கு சாதி இங்கே கிடையாதா காந்தி வழியில் போறவனுக்கு துன்பம் என்பது கிடையாது தண்ணி வண்டியானது படி ஆனிலைப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே என்னடா இப்படி கேக்குற ராத்திரி எல்லாம் பணியில உட்கார்ந்துருந்துச்சு யார் வீட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்குது பாவம் அந்த பொண்ணு குளூர்ல நடுங்கிட்டு இருந்ததை பார்த்தா என் மனசு பொறுக்கலடா நீ கதவை திறந்து வீட்டுக்குள்ள வான்னு சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கா என் வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் ஏய் அதெல்லாம் நடக்காது பிசினஸ்க்காக உன்னை கொண்டாந்து வீட்டுல வச்சிருந்தேன் தவிர பிசினஸ் தீந்து போன அப்புறம் ஒரு பொண்ணு வீட்டுல வச்சிருக்கிற காலி பையனா இல்ல போ உங்க அப்பங்கிட்ட போ என்னது என்ன உள்ள விடமாட்டியா விடமாட்டேன் நான் விடமாட்டேன் ரச ரசா குப்பமா வீட்டுல இருக்கலாம் நீ வாமா இவன் கூடியார போயேன் இப்ப ஒண்ணு பேசுவான் அப்புறம் ஒண்ணு பேசுவான் நீ வாமா நான் யார் வீட்டுக்கும் வரல இருந்தா அவர் வீட்டுல மட்டும்தான் இருப்பேன் இல்லன்னா இப்படியே இந்த மரத்தடியில வெயில காஞ்சு மழையில நனைஞ்சு காத்துல கரைஞ்சு குறைஞ்சு பொணமா போயிடுவேன் அதை தவிர இங்க இருந்து அசைய மாட்டேன் இசைய மாட்டேன் வயசு பொண்ணு வயசு பொண்ணும் இல்லாம ராத்திரி எல்லாம் குளிர நுழைஞ்சிட்டு மரத்தடியில கிடக்கு இந்த முரட்டை பையன் என்ன செய்வானோ ராசா பாவம் அந்த பொண்ணு ஒரே புடிவாதம் புடிச்சு பிராணத்துல வர்ற பொண்ணு மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கா ஏய் இன்னொரு வாட்டி அவளை பத்தி பேசுன உன் மீசையில ஊஞ்சல் கட்டிடுவேன் ஏய் ராசா இந்த வீட்டுல நீ மட்டும் உண்டியாவா இருக்க நான் இருக்கேன் செவத்துல பள்ளிங்க இருக்குது கட்டில மூட்டை பூச்சிங்க இருக்குது அடுப்புல பூனைங்க இருக்குது பரணியில எலிங்க இருக்குது இவ்வளவு இருக்கும் போது அந்த பொண்ணு கூட ஒரு மூலையில கிடந்தா என்ன ஆயிடுண்டா ஒரு பாவம் அறியாத அந்த பொண்ணு இந்த நிலைக்கு கொண்டாந்து நீதானடா ஏண்டா எத்தனை வாட்டி சொல்றது அது பிசினஸ் வேணும்னா நீ வச்சு காப்பாத்து இந்த பொம்பளைங்க கிட்ட வச்சுக்கிட்டா தண்ணியில இருக்கிற மீனை தரையில போட்டு நீந்த சொல்லுவாங்க தரையில இருக்கிற பூனைய தண்ணியில போட்டு ஆட சொல்லுவாங்க இவங்களை நம்பினா நாம க்ளோஸ் ஆயிடுவான் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல நானே பாத்துக்கிறேன் அம்மா எந்திரமா போலாம் நான் அந்த வீட்டை தவிர வேற எந்த வீட்டுக்கும் வரல அந்த வீட்டை தவிர வேற எந்த வீட்டுக்கு கொண்டு போவேன் அவன் ஒரு புறம்போக்கு எப்படி தடுப்ப பாக்கலாம் நீ வாம போலாம் போமா உள்ள நீ உள்ள போமா நான் பேசிக்கிறேன் இப்ப என்ன செய்வ சுகத்துல பள்ளிங்க இருக்கு கட்டில மூட்டை பூச்சிங்க இருக்கு அடுப்புல பூனைங்க இருக்கு பரணியில எலிங்க இருக்கு அதுங்களோட இதுவும் இருந்துட்டு போகட்டும் அவன் கிழவா உனக்கு புத்தி இருக்க இந்த வேலை ராத்திரியே செஞ்சிருக்கலாம்ல மறுபடியும் கொண்டு போயிட்டானா இல்ல பாப்பாவே போயிடுச்சு அவன் என்ன நாலு வாட்டி உதச்சான் என் சிஷியனுக்கு செவல்ல கொடுத்தான் அவன் என்ன செஞ்சாலும் யார் கேட்க முடியும் முதல்ல இங்க இருந்து போறியா இல்ல வரல நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக வந்திருக்கேன் தோத்து போறேனா ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கிறியோ தோக்கிறியோ திக்கு திசை தெரியாம எங்கேயாவது ஓடி குதிச்சு சாவையோ ஓ இஷ்டம் நீ என் வீட்டுல இருக்க கூடாது போ செத்து போறதா இருந்தா நான் இத்தனை நாள் உயிரோட இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நான் தண்ணி அடிக்கிறதுக்கு முந்தி நல்லவனா இருப்பேன் தண்ணி அடிச்சுட்டேன் இது பிரயோஜனம் இல்ல இது எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேச வேண்டிய விஷயம் ஏய் ஏய் நில்ல ஏய் எங்க போற நில்ல உன்னதா நில்ல அவங்களே நியாயம் கேக்குறேன் அவங்க சொல்லுவாங்க எனக்க எங்கேயோ இருந்த என்ன இவர் இழுத்துட்டு வந்து அவர் வீட்டுல போட்டாரு அதனால என்னோட வாழ்க்கையை களங்கமாக்கி நான் நடுத்தரவுல நிக்கிற நிலை வந்துருச்சு இதுல யார் என்ன சொல்றதுக்கு இருக்கு நான் இவரோட இருக்கிற விஷயம் உண்மை அதுல இவரோட தனியா இருக்கிறது உண்மை இந்த மாதிரி குடிகாரங்களோட பத்து நாள் இருந்து எங்க ரெண்டு பேருக்கும் எந்த தப்பு நடக்கலன்னு நான் எந்த சாட்சியத்தோட அடுத்தவங்களை நம்ப வைக்கிறது உங்க
எல்லாரையும் பார்த்து நான் உன்னை கேக்குறேன், உங்கள்ள மனசாட்சி உள்ள மனுஷங்க யாராவது ஒத்துக்குவீங்களா இவர? உலகத்து பார்வையில நான் இவரோட ஓடி வந்தவ. இதுக்கெல்லாம் காரணம் இவர் தானே? இவர் வீடு ஏன் வீடு இல்லையா? இந்த சேரி என்னது இல்லையா? நீங்களா என் உறவினர் இல்லையா? ஏன் பொறுப்பு ராஜாவது இல்லையா? உங்க பொண்ணா, உங்க தங்கச்சியா, உங்கள ஒருத்தியா நான் கேக்குறேன். வெளிய போன் சொல்றது இவருக்கு நியாயமா, இருப்பில் சொல்றது எனக்கு நியாயமா? நீங்களே சொல்லுங்க. ராசா, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, உன்னை காப்பாத்த நாங்க இருக்கோம். அந்த பொண்ணு நம்ம சேரியில உன் வீட்டுல கெட்டு போச்சுன்னு கலங்க வந்துருச்சு. அந்த கலங்கத்தை போக்கி அது உண்மை இல்லைன்னு எல்லாரையும் நம்ப வச்ச அப்புறம் தான் அந்த பொண்ணை இங்க இருந்து அனுப்பணும். இல்ல கடைசி வரைக்கும் அது இங்கதான் இருக்கும். இப்படி சொன்னதுக்காக எங்க எல்லாரும் நீ கொன்னாலும் பரவாயில்ல. சரிதாங்க. சுத்திலும் பொத்தல வச்சுக்கிட்டே உள்ள ஜலக்கு வர பண்றியா? என்ன செய்யறதியா? என்னதான் பொத்தல முன்னாலும் பொத்தல் பொத்தலாவே இருக்கு. கண்ணுல படுதே. பாக்குறவங்க கண்ணை மூடிக்கணும், அவ்வளவுதான். உள்ள பாட்டு பாடுறிய, நிறுத்திக்க. உடம்பு தேய்க்கும் போது பாட்டு பாடாட்டி போனா எனக்கு குளிச்சாப்ல இருக்காது. உள்ள நான் நிறுத்திக்கிறேன், வெளியில நீ பாடுறியா? நான் வேலை செய்யறவனே தவிர பாட்டு பாடுறவன் இல்ல. என்ன, எதுக்கு இதை நீ அடைக்கிற? கண்டவனும் பாப்பானுங்க, அதனால அடைக்கிறேன். ஏகாம்பரம் ஏகாம்பரம். எலி போகுது எலி போகுது. இதுக்கு முந்தி நீ இது மாதிரி எங்க பாத்திருக்கியோ, அதனாலதான் இப்ப பயந்துகிட்டு அடைக்கிற. ஏகாம்பரம் ஏகாம்பரம். எலி போகுது எலி போகுது. நாளைக்கு சனிக்கிழமை 12 மணி வரைக்கும் விரதம். ஏகாம்பரம் ஏகாம்பரம். எலி போகுது எலி போகுது. ஏன் தாத்தா, இவர் என்ன தேய்ச்சு குளிச்சு எத்தனை வாராச்சு? எப்பவோ அவன் கிடைச்ச அன்னைக்கு தலை வச்சேன், அதுக்கப்புறம் அவன் குளிச்சு நான் பார்த்ததே இல்ல. சரி, அப்ப காலையில ரெண்டு பேருக்கும் என்ன தேய்க்கணும், 4 மணிக்கெல்லாம் ஏந்திரீங்க. ஏகாம்பரம் ஏகாம்பரம். எலி போகுது எலி போகுது.
கொஞ்சம் தடையா இருக்கிறது மாதிரி தெரியுது. எதானாலும் அது உங்களுக்கு தான் வரும். நாங்க போய் சிஎம் மீட் பண்ணிட்டு வரோம். ஹலோ, கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்பா. அரசியல் கலை உங்க முகத்துல என்ன மார்க் தெரிஞ்சதா திருஷ்டி போட்டு வைக்கிறேன். இன்னைக்கு உன்னை மனசார பாராட்டுறதுக்கு வந்தேன். கீழானவன் கேவலப்படுத்தப்பட்ட எனக்கு உங்க மரியாதை ஏன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ ஓ இடம் கீழே, ஏ இடம் மேல. அதனால அப்ப நீ நீதான், நான் நான் தான். இப்ப ஏ அந்தஸ்துக்கு நீ வந்துட்ட, நாம ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம். இது நீங்க சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? வெக்கம் உள்ளவனா இருந்தா எனக்கு இத்தனை கோடிங்க இருக்காது. வெக்கம் உள்ளவனா இருந்தா நீ இந்த பதவிக்கு வந்திருக்கவும் முடியாது. நாலு சுவருக்கு மத்தியில காலை பிடிச்சாலும் பரவாயில்ல கோவிந்த். நடுவீதியில காலர தூக்கி நடந்தா போதும். என் நேரம் ரொம்ப காஸ்ட்லியானது. 5 நிமிஷம் டைம் கொடுக்கறேன், சொல்லுங்க. புரிஞ்சுக்கிறவனுக்கு 2 நிமிஷம் போதும். அன்னைக்கு அந்தஸ்து குறைவான உனக்கு என் பொண்ணை கொடுக்க இஷ்டம் இல்லாம உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கும்படி அந்த ரவுடி கிட்ட சொன்னேன். அவன் வீட்டுல உங்க பொண்ணு 10 ராத்திரி படுத்திருந்தா, அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தா எனக்கு இந்த அந்தஸ்து வந்திருக்காது. எத்தனை விமர்சனத்தை காலா இருப்பேன். அதனால தான் வந்தவளை வேண்டாம் போன்னு சொன்னேன். உண்மைய சொன்னா, என் பொண்ணு ஆஸ்தி வேண்டாம்னு வந்துச்சு, அதனாலதான் போன்னு சொன்னேன். ஆமா, அதுக்கு என்ன? இப்ப அவளே அவங்கிட்ட வலிய போயிட்டான். அவனோடதான் வாழ்வேன்னு சொல்றான். நம்ம பிள்ளைங்க வாழ்ந்தாலும் செத்தாலும் அந்தஸ்துக்கு நடுவுலதான் சாவணும். அது நம்ம பெருமை. அதனால உனக்குள்ள பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸால அவளை இழுத்துக்கிட்டு வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க. அந்த கரப்பட்டவள நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சா பிறவி மச்சம் போயிடும். அதாட்ட பண சர்ஜரி செஞ்சா வாழ்க்கை கர போயிடும். ஒரு ரவுடி கிட்ட குடும்பம் நடத்தினவள. இது என் காஃபி எஸ்டேட்ட ஓம் பேர்ல எழுதின டாக்குமெண்ட்ஸ். உண்மைய சொன்னா, இது என் ஃபேக்டரிஸ் எல்லாம் ஓம் பேருக்கு எழுதின தஸ்தாவேஜ். இது எல்ஐசி, ஓம் பேர் நாமினேட் ஆயிருக்கு. இது பேங்க் அக்கவுண்ட், இது பிளாக் அக்கவுண்ட். இதெல்லாம் சுச்சாதாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னதாயிடும். நீ எத்தனை கல்பனாவை வேணாலும் வச்சுக்க, எனக்கு ஆட்சேபனை இல்ல. அந்த ரவுடியோட என் பொண்ணு இருக்கிறது மட்டும் எனக்கு ஆகாது. சார் வணக்கம். சார வணக்கம். நீங்க சட்டசபை உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த முதல் தீர்மானம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? நல்ல சமயத்துல வந்தீங்க, எழுதிக்கங்க. நான் எடுத்த முதல் தீர்மானம், உங்களுக்கு தெரியும், நான் சுஜாதாவை மனசார விரும்பினேன். ஆனா அவ ஒரு அயோக்கியனோட துரோகத்துக்கு பலியாகி போயிட்டா. என் சுஜாதா என்னை விட்டு பிரிஞ்சிட்டா. நான் விரும்புறது அவ சரீரத்தை இல்ல, அவ மனச. அது எப்பவும் எனக்கு தான். அவளுக்கு நடந்த துரோகத்தை நான் மறந்துட்டேன். நான் எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, அவளை என் வாழ்க்கை துணைவி ஆக்கிக்கிறது என் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். பெண்களை அகல்யா வாட்டம் கல்லாக்க கூடாது, வணங்கி தேவதையாக்கணும். அது என் பாலிசி. எத்தனையோ பேருக்கு பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க சார். வரோம் சார், வரோம் சார். You are really great. Sanilla, இன்னைக்கு நான் சொல்றேன், உன் டைரியில எழுதிக்க. சிஎம் என்ன, நீ மத்திய ஆசியாவுக்கே தலைவனாயிடுவ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். தும்மல் கேஸ் இங்க வந்திருக்கீங்களே ராஜா, இல்லையே இருந்தா இந்நேரம் உங்க கைகால் எல்லாம் முறிஞ்சு போயிருக்கும். முறையில இல்லையா அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். இருந்தா மட்டும் எனக்கு என்ன பயம்? இதாட்ட ஆளுங்க இந்த அளவு இல்ல, இந்த அளவு பாத்திருக்கேன். தும்மலுக்கு ஒருத்தனை கிளப்பிடுவேன், அவன் என் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவான். அதனாலதான் நானே இங்க வந்தேன். யாருக்கும் சொல்லக்கூடாது, முந்தா நாள் என் காலை பிடிக்கிறதுக்கு வந்தான். நான் கொடுத்தா தானே. தேங்க்ஸ்.
முந்தா நாள் நான் எதுக்கு வந்தேன்? வரலைய. நீ சொன்ன மன்னிச்சிரு. அப்படி என்ன மூக்க விட்டா நான் செய்யறேன். வணக்கம், நமஸ்காரம், சலாம், குட் மார்னிங். ஆதாபஸ் ஆள விடு. அவர் போயிட்டு இருந்தீங்க. அம்மா, நம்ம எம்எல்ஏ கோவிந்த் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி அனுப்புனாரு. நீங்க சொல்ல சொன்னா சொல்றேன், இல்லாட்டி போனா போறேன். ஐயோ சொல்லுங்க. இது வரப்போற மந்திரியாரு விஷயம், தற்சமயம் எம்எல்ஏவோட விஷயம், சுப காரியம். நம்ம எம்எல்ஏ சார் அர்ஜென்ட்டா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னாரு. அவரே வருவாரு, நேஷனல் பார்ட்டி கவுன்சில் மீட்டிங் இல்லையா, அதனால என்ன அனுப்புனாரு. அவர் வர சொன்னார்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அவர் வாண்டா வராம இருப்பேனா? வாங்க. பாரசுஜி, ஒரு சமயம் உங்க அப்பாவை நான் சந்திக்காதனால நம்ம கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப சந்திச்சியா? அவரே வந்து என்ன சந்திச்சாரு. அப்படினா அப்பாவோட அந்தஸ்துக்கு பறந்துட்டு போல இருக்கு. போகட்டும், ஏதோ பெரியவர் வேதனை படுறாருன்னு மறுபடியும் எங்க அப்பாவோட பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு நீ அவரை மன்னிச்சிடலாம். உன் பதவி உன் செல்வாக்க பார்த்து அவர் உன்னை மன்னிச்சிடலாம். ஆனா அன்னைக்கு நீ என் முன்னால பேசின பேச்ச கேட்டப்பவே என் மனசு சுட்டு சாம்பலாக்கி ஊதிட்ட. தன் பொண்ணோட வாழ்க்கைய ஒரு பஜார் ரவுடி கிட்ட ஒப்படைச்சப்பவே எங்க அப்பாவோட இதயத்துல இருந்து நான் தூக்கி எரிஞ்சிட்டேன். அப்பாவ சொல்றேன், இப்பாவ சொல்றேன், நீங்க ரெண்டு பேருமே ராஜா முன்னாடி நிக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவங்க, ஞாபகம் வச்சுக்க. சுஜாதா, ஆத்திரப்படுற இப்ப கூட நீ ஆத்திரப்பட்ட வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச கடைசி அதிர்ஷ்டம் நழுவி போயிடும். அயோக்கியனுக்கு தூரமா இருக்கிறத விட அதிர்ஷ்டம் வேற ஒண்ணும் இல்ல. நீ போறா போக சொல்றதுக்குள்ள உன்ன கூப்பிட்டது. உனக்கு மனநிலை சரியில்லைன்னு அதனாலதான் அந்த ரவுடியோட ஓடி போயிட்டேன்னு டாக்டர் சர்டிபிகேட் தயாரா இருக்கு. நாளை காலையில 7 மணிக்கு நம்ம கல்யாண முகூர்த்தம், ரொம்ப நல்லா இருக்குல்ல. நாளைக்கு முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கலாம், இப்பவும் முகூர்த்தம் நல்லா இல்ல. இதுவரைக்கும் அவளை நீ என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அவ மனுஷங்க நீ யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப அவளை ஒரு வார்த்தை திட்டுனா திட்டுனவனை வெட்டி வெட்டி கட்டி கட்டி வீச இந்த ராஜா இருக்கான்னு நிரூபிச்சிடுவேன். டேய், அவனை பிடிச்சு வெட்டி துண்டு துண்டாக்கிடுங்கடா. இன்னைக்குதான் உனக்கு வீரம் வந்திருக்கடா. இதத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரச ரசா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. டேய் விடுங்கடா. சாமர்த்தியத்தை நல்லவனாயிட்டா? அதோ
அந்த காந்தி தாத்தா வாட்டம் என்னையும் மகாத்மாவாக்கி கொலை பண்ணி சிலையாக்கி நடு தெருவுல நிக்க வச்சு காக்கா களிய வச்சிருவானுங்க. காந்தி ஜெயந்தி வந்தா மாலை போட்டு புகழ்வானுங்க. அந்த கெட்டவங்க கூட்டத்துல நான் எதுக்கு நல்லவனா மாறணும்? எனக்காக கோவிந்த் முன்னால பிடிவாதம் பண்ணி உன்கிட்ட வந்தது நான் சாதிக்கிறதுக்காக இல்ல, நான் நினைச்சத நீ சாதிக்கிறதுக்காக. அவனை காட்டிலும் நீ ரொம்ப உயர்ந்தவன் நிரூபிக்கணும்னு, உன் கையால அவ அகங்காரத்தை உழைக்கணும்னு, என் மேல அவன் போட்ட பழிய உன் கையால தொடக்க வைக்கணும்னு வந்த. நான் வந்து சாதிச்சது என்ன? ஒண்ணும் இல்ல. நீ மாறுவியோ இல்ல உன் பிடிவாதத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்க போறியோ நல்லா யோசிச்சுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்ல பட்டினி கிடந்து சாவ. உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் பிடிவாதம் பண்ண தெரியும். ஒண்ணு நீ திருந்தணும், இல்ல நான் பட்டினி கிடந்து சாவணும். நீ என் முடிவு பண்ணிக்க. சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. மனுஷங்களை குத்தி கொண்டாலும் பரவாயில்ல, ஆனா பட்டினி போட்டு கொல்லக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு அதுக்கு சோறு போடக்கூடாதாப்பா. வணக்கம் வேற உட்கார. பீச்சுக்கு வேண்டாங்க, சினிமாவுக்கு போலாம். பீச்சுக்கு போலாம். இன்னொன்னு வை. வை பாட்டலம் கூட. உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கல. தின்ன, நீ சொன்னதாட்டம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வாங்கின, அதனால உனக்கு இது விருந்தாயிடுமா இல்ல அடிச்சு பறிச்சதுனால மருந்தாயிடுமா சொல்லு. புலி வேட்டையாடுறதை விட்டு கஷ்டப்பட்டுதான் சாப்பிடணும்னு நினைச்சா இந்த மனுஷங்க அது சர்க்கஸ் ஆட வைப்பாங்க. நான் உனக்காக கஷ்டப்பட்டு கொண்டாந்தேன், ஆனா நேத்து வரைக்கும் நீ சாப்பிட்டதுக்கும் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு வாங்கி வந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? அதுல என்னதான் இருக்கு? திருப்தி இருக்கு. நான் சாப்பிடுற சாப்பாடு இன்னொருத்த வயித்துல அடிச்சு சம்பாதிச்சது இல்லைங்கிற திருப்தி, நாம கஷ்டப்பட்டு நம்ம வயிற்ற நிரப்பிக்கிறோங்கிற ஆத்ம திருப்தி, இதுவரையில நடந்த வழிய மறந்துட்டு திமிரோட கட்டின உன் கர்ச்சிப்ப அவுத்து பாரு இந்த உலக உனக்கு. இதுவரைக்கும் இல்ல, இப்ப நாம ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படாம இருந்தா சரி. சரிதான், எல்லாரும் வாங்க வாங்க. நானும் சுஜாதாவும், நானும் சுஜாதாவும் சொல்லு 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 சொல்லு. எனக்கு சொல்றதுக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம்னு சொல்லு. கவனிங்க, உங்களுக்கு கல்யாணம் வந்ததும் பெரிய வந்த முன்னால ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரே வீட்டுல இருக்க கூடாது. அதென்ன, இதுவரைக்கும் சேர்ந்து இருந்தோம், கல்யாணம்னா சேரணமே தவிர பிரிய கூடாது. அதே சம்பிரதாயம். நான் இப்ப சொன்னதாட்ட கேட்கலன்னா கொண்டுட வேண்டாம் ராசா. நாளைக்கு பொழுது முடிஞ்சதும் சூரியதுக்கு அப்புறம் உன் கல்யாணம் ராசா. அப்பா இருந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம். இதோ கொஞ்சமா அவளு காலியா இருக்கு, பொண்ணை கொண்டு போய் அந்த வீட்டுல வைங்கம்மா. நீ புரோகிதர் வீட்டுக்கு போய் கல்யாண சாமான் என்ன வேணும்னு கேட்டு மார்க்கெட்டு போய் சீக்கிரம் வாங்கிட்டு. அதெல்லாம் நடக்காது, வேணும்னா மார்க்கெட்டை கொண்டாட தேவையானது எடுத்துக்க கேளாவா. நேத்து நீ மானா தின்னப்பவே நினைச்சேன் சக்சஸ்னு,
ஒரு வேலை முடிஞ்சது பேட் நம் போச்சு மார்க்கெட்டை கொண்டாந்துட்டேன் எல்லாம் கொண்டாந்துட்டேன் பொட்டி சீட்டு சோப்பு துணி எல்லாம் நான் கொண்டாந்துட்டேன் மளிகை சாமான் வண்டியில வருது ஆடி கொண்டாந்துட்டியா மறந்து போச்சு மறந்து போச்சு கிளவா सुजाता உள்ள இந்த கடதாசி இருந்துச்சு என்னன்னு பாரு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இனி நீங்க என்ன எதிர்பார்க்கணும்ங்கற அவசியம் இல்ல சார் எல்லா இடத்துல இருந்து நம்ம ஆளுங்க லாரியில வந்துட்டாங்க ஆயுதங்கள் வெடிகுண்டுகள் ரெடி சுஜி ஒரு நிமிஷம் எனக்கு தெரியும் ஓ ராஜா ரொம்ப பெரியவன் கல்யாணம் தாண்டி வெளியே போனா अच्छी तोरण कटि तंग विटर अम कल्याण या नम कल्याण अयार இந்த கல்யாணம் ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் இல்லாம நான் ஒரு தொண்டங்கர முறையில எளிமையா நடக்குது நான் வளர்ந்தது உங்க அன்புனால நான் வாழ்றது உங்க நம்பிக்கையால தொழிலாளிங்க ரத்தமே என் ரத்தம் நான் எம்எல்ஏ ஆன உடனே கொடுத்த வாக்குப்படி ஒரு ரவுடி கையில சிக்கி கெழுக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு புது வாழ்க்கை கொடுக்கிறதுக்காக உங்க எல்லாரும் முன்னாலேயே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பெண் வாழ்க்கை பாலைவனத்துல மழை மாதிரி ஆகக்கூடாது இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் இந்த கல்யாணத்துல யாருக்காவது ஆட்சேபம் இருந்தா பயம் இல்லாம சொல்லலாம் சுஜி நீ கூட தேங்க்ஸ் நீங்க ஒத்துக்கிட்டு உங்க சம்மதத்தை கைத்தட்டல் மூலமா தெரிவிச்சா அந்த சந்தோஷத்துல நான் தாலி கட்டறேன் சார் ஹோம்ஸோட பொண்ணு கல்பனா தர்க்கம் செஞ்சிட்டாங்களா பாத்தீங்களா அந்த பொண்ணு விஷயம் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே தெரிஞ்சது எவனையும் நம்பினா மோசம் போயிட்டான் இந்த கல்யாணம் நின்னு போகணும் ஆனா அவ ஆத்மா சாந்தி அடைற கல்யாணம்ங்கறதனால நடக்குது அவ ஆத்மா சாந்திக்காக நாம எல்லாம் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கும் உட்காருங்க சமயத்துல வந்த நீ அழிச்சாலும் அழியாத எங்க அன்பு பார்த்து இனியாவது மனிதனா மாறறதுக்கு முயற்சி செய் உன்னை கைது செஞ்சு எப்பவோ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம் ஆனா மனிதன மனசால மாத்தணுங்கிறது தான் என் பாலிசி இன்னொரு தடவை நீ வாழ்க்கைய பாழாக்கிறதுக்கு முயற்சி செய்யாத வாசுஜி ஏன் அப்படி பாக்குறீங்க நீ மனுஷனா மாறுறதுக்கு எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னனோ
வேற வழி இல்லாம அதையே கொண்டாந்து தர்றது தப்பு இல்லடா ராசா வாங்கிக்க அங்க பைத்தியக்காரனா கத்திக்கிட்டு இருக்கான் நீ இவ்வளவு ஈஸியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன் நான் நினைக்கவே இல்ல சுஜி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களை ஏமாத்துறது எவ்வளவு ஈஸி ஓ எக்ஸ்கியூஸ் மீ என் வைஃப் கிட்ட பேசிட்டு வரேன் என்னமோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் முதலிரவு ஏதோ இனிய உறவுங்கிறாங்க இப்ப ஓ முதலிரவு எவ்வளவு வேதனையோட இருக்கு பாத்தியா கட்டிக்கிட்ட புருஷன் உன்னோட அனுபவிக்க வேண்டிய சுகத்தை ஓ முன்னாலேயே இன்னொருத்தியோட அனுபவிக்கிறத கண்டு உனக்கு எவ்வளவு இதய வேதனையா இருக்கு பாத்தியா எனக்கு தெரியும் என்கிட்ட உனக்கு இஷ்டம் இல்லை அதனால நீ என்னை மதிக்கவே மாட்டேன் ஆனா நான் உன்னை அவமதிக்கிறதுக்காக கட்டிக்கிட்டேன் உன் ஆஸ்திக்காக கட்டிக்கிட்டேன் உன்னை என்கிட்ட வச்சுக்கிட்டு என் அரசியல் செல்வாக்கு அதிகமாக்கிக்க கட்டிக்கிட்டேன் இந்த நாட்டுல நான் ஒரு பெரிய மனுஷனா பேர் எடுக்கிறதுக்கு பப்ளிசிட்டிக்காக கட்டிக்கிட்டேன் நான் சொல்றத கவனமா கேளு நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது உன்னை நான் மோசம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன்னு ஒரு ராஜா புரிஞ்சுக்கிட்டு என்ன கொலை பண்றதுக்காக இங்க வருவான் வீர இல்லைய வீர சொர்க்கத்துக்கு போவான் உன் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு நீ அவனை நம்ப வச்சா ஒரு தொல்லையும் இருக்காது நான் சொல்றத நீ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை உனக்கு நீயே நல்லா யோசிச்சு பாரு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத குழப்பம் என்ன தெரியலையா நான் உங்ககிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு வெச்சுக்க டிக்கெட் வாங்கி சர்க்கஸ்க்கு போய் அங்க இருக்கிற விலங்குகளை பார்க்கலாம் ஆனா கூட்டில இல்லாத விலங்க கிட்ட வந்து பார்க்க முடியுமா ஆனா ஒண்ணு பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு உனக்கு உண்மையை சொல்லி தெளிவாக்கி அன்னைக்கு நான் ஆன ஆட்டத்துக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்த தட்ஸ் ஆல் உங்க அறிவாற்றல பயன்படுத்தி இப்ப நீங்க சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு ஒரு வார்த்தையில சொல்றீங்களா நீ என்ன கடத்தினதுக்காக நான் கொடுத்த பலமான அடி இன்னொரு வார்த்தை சொல்லட்டா அது கோவிந்தும் நானும் சேர்ந்தாடின நாடகம் இன்னும் விளக்கம் சொல்லணும் நீ ஒண்ணும் பேச வேண்டாம் நான் கேக்குறதுக்கு பதில் சொன்னா போதும் எல்லாம் ஓ விருப்பத்தோட தான் நடந்துச்சா ஆமா அப்ப நம்ம கல்யாணம் விளையாட்டா எத்தனையோ நினைக்கிறோம் அதெல்லாம் உண்மையாயிருதா தமாஷ் தமாஷா இதெல்லாம் தமாஷா சுஜி இது தமாஷா சரி ஒன்னு வருத்தப்படாத உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட சொல்லு என் வீட்டுக்காரத்த சொல்லி செய்ய சொல்ற ஒருவேளை நீ ஏதாவது கேஸ்ல சிக்கினாலும் சரி எனக்கு சொல்லி அனுப்பு நான் வந்து உனக்கு ஜாமீன் வாங்கி தர ஏ முகத்தை பார்த்து சொல்லு நீ பேசுறதெல்லாம் உண்மையா ஏன் சுஜாதாவா பேசுறது என்கிட்ட நாடகம் ஆடுறியா சுஜி நீ சரியா புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் நான் கேக்குற கடைசி வார்த்தை இது சொல்லு சொல்லு என்ன இது கலாட்டா கோடி பேர் மோசம் பண்ணாலோ இல்லனாலோ நான் லட்சியம் செய்யல என் பாதையை விட்டு உன் பாதைக்கு வந்ததுனால இப்படி ஆத்திரமாவது வருது ஆனா என் கடந்த கால வாழ்க்கை கதவை திறக்க இதெல்லாம் எனக்கு உதவுது எவனா இருந்தாலும் ஏன் காலடிக்கு வரணும் தவிர நான் எவன்கிட்டையும் போறவன் இல்ல போயிடு இல்லாட்டி போனா எந்த நிமிஷம் என்ன செய்வேனோ எந்த அளவுக்கு மாறி போவேனோ விடுக்கிற என் மனசு எந்த விஸ்வரூபம் எடுக்குமோ எனக்கே தெரியாது அதுதான் எனக்கும் வேண்டியது இந்த விஸ்வரூபங்கள் இந்த அட்டகாசங்களோட மறுபடியும் என்ன அடைய முயற்சிக்கிறத விட்டுணும்னு சொல்றதுக்கு தான் வந்தேன் இப்ப நான் கோடீஸ்வரனோட பொண்ணு மட்டும் இல்ல
கொடி பறக்கிற அரசியல் தலைவன் மனைவி கூட இப்ப நான் அனுபவிக்கிற சந்தோஷம் நீ அளக்க முடியாதது, நான் விளக்க முடியாதது. நம்ம ரெண்டு பேர் கிடையில நடந்தத ஒரு பாழங்கனவாக்கு கட்டின சமாதியா, மும்தாசுக்கு கட்டின தாஜ்மஹாலா, இதெல்லாம் நீ சொன்ன கதைதான். நீ சொன்ன கதையை நீயே தப்புன்னு நிரூபிச்சுட்ட. நடந்தது மறந்துட்டு ஆரம்ப இடத்துக்கே புறப்படுற, என்னை ஏமாத்தி மோசம் பண்ணவும் காதலுக்கு சமாதி கட்டுற. என்னடா பாக்குறீங்க, சீரட்டு பசங்க. அரசியல்வாதிதான் நடிகன் நினைச்சேன், ஒரு நாட்டம் பெண் கூட இந்த நாடகம் ஆடுவாளா? மொத்தத்துல முட்டாள முட்டாளாக்கிட்ட. அதுல நீ கையெழுத்து போடணும், இல்ல இப்பவே டிஐஜிக்கு போன் பண்ற. அந்த ராஜாவை ஷூட் அட் சைட் ஆர்டர்ல சுட வைக்கிறேன். எதுக்குமா இந்த மாதிரி அவசரப்பட்டு துன்பத்தை வரவழைச்சுக்கிற? இப்ப வேணும்னா சாவு. எதுக்குன்னா, நீ செத்ததுக்கு அப்புறம் உன் சாவுக்கு காரணம் அந்த ராஜாதான்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த பேப்பர். சாவு பாரு, நீயும் ஒரு பெண் தான். உன் கண்முன்னால நான் எத்தனையோ பெண்களோட விளையாடி இருக்கேன். பாரு, அன்னைக்கு ரீட்டா விடிய விடிய உன் கண் முன்னால என்ன கலாட்டா செஞ்சான்னு. நீயும் புகாரம் திங்கிற, உனக்கும் ஆசைங்க இருக்கும். என்னமோ, இந்த ஒரு வாரமா வேலை டென்ஷன்ல இருந்து பொண்ணுங்க வாடையே இல்ல. என்ன இன்னைக்கு நீ ரொம்ப கிளாமரா இருக்க, ராத்திரிக்கு வேற எவ்வளவு இங்க வர்றதால வா. என்னடி, நான் வேத்து மனுஷன் இல்ல, உனக்கு தாலி கட்டின புருஷன், உன்னைய இஷ்டப்படி அனுபவிக்கிற அதிகாரம் உள்ள வண்டி. எங்களுடைய காதல் இப்பத்தான் கணிஞ்சது, உன் மேல இருந்த மோகம் தீந்து போச்சு. ஓ சாரி, உனக்கு பேமெண்ட் கொடுக்காம போறேன் பாத்தியா, இதோ 1000 ரூபாய் எடுத்துக்க. நான் இன்னொரு வாட்டி இப்படி செஞ்சா இதை விட 2 மடங்கு தரேன், சரிதானா? நான் ரொம்ப பிராட் மைண்ட் உள்ளவன், நீ யாரோட எங்க சுத்தினாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு ராஜா ராஸ்கர தவிர, ஏன்னா நான் பதவியில இருக்கேன் இல்லையா, அதனால யாருக்கும் தெரியாம ரகசியமா. இதோ விஷம், வேணும்னா இப்ப செத்துப்போ. பாரு, உன் தலைய வாரிக்கிட்டு செத்துப்போ, யாராவது ரேப் பண்ணி செத்து போயிட்டுதான் நினைக்க போறாங்க. ஓ ஓ, என்கிட்ட ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குல்ல, சாவ மாட்டேன். சில நொடியில சிங்கார வேலர் வருவாரு, அவர் பேசுறவரைக்கும் யாரும் பேசக்கூடாது, அவர் அசை சொல்ற வரைக்கும் யாரும் அசைக்கூடாது. கார் கரெக்டா இங்க வந்துட்டு இருக்கு, நான் சொல்ற வரைக்கும் யாரும் மழை போடக்கூடாது. வர வேண்டிய இடம் வந்துருச்சு, போதும் விடுங்கடி. அட விடுங்கடி, எவனாவது பாத்துருவா? ஐயோ, உங்களோட தொல்லையா போச்சேன்.
ரொம்ப நல்லா இருந்தது. தாத்தா வர இருங்க, காசு கொடுக்க சொல்றேன். அப்பா நசுக்கி கொண்டுட்டாளுங்க. நெல்லுங்க அலுப்பாருக்கு முக்கியமான ஒருத்தம் போடுங்க. நைட்டுக்கு வெட்டா இருக்குங்க, மேப்படி விஷயம் கிடைக்குமா? உங்களுக்கு என்ன வேணாலும் ஏற்பாடு செய்யறேன். இப்ப நான் வந்த வேலை என்னன்னா, இந்த ஸ்டேட்ல சீக்கிரம் இடத்தேர்தல் வரப்போகுது. சொல்றதை கவனிக்காம முக்கடிஞ்சா செருப்பால் அடிப்பேன். இந்த கவர்மெண்ட்ட மாத்திட்டு புது கவர்மெண்ட்டுக்காக திறமசாலி யாருன்னு தெரிஞ்சுக்க மேலிடத்துல என்ன அனுப்புனாங்க. நீங்கெல்லாம் எனக்கு திருப்தியா இருந்தா நம்ம பாத்திக்கு உங்களை சிபாரிசு செய்யறேன். விஷயம் எப்போ என்ன? நைட்டுங்க. நிஜமா? சத்தியம்? மீதியும் நைட்ல பேசிக்கலாம். ஏற்பாடு செய்யறத செய்யற, கொஞ்சம் எலசா இருந்தா நல்லா இருக்கும். பழச தள்ளிடாத. இந்த எளிய அதிகாரத்துல உட்கார வைக்க மேலிடத்துல இருந்து அந்த பெருச்சாளி வந்திருக்குதா பாக்கறேன். அங்கே இங்கே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ரவுடி ராஜாவத்தான் இந்த பசங்களுக்கு தெரியும். ஆனா தலக்கணம் பிடிச்சவன் தலைய வெட்டி கசாப்பு போடுற இந்த சிங்கம் ராஜாவை இனிமே தான் தெரியும். அவன் அணு அணுவா எல்லாரையும் நம்ப வச்சு மேல்படி கேட்டுதான் நினைக்கிறான். ஆனா அதே அவனுக்கு கடைசி படியாக்கி கீழ்படிக்கு முடிய பிடிச்சு கொண்டு வர்றதுதான் இனிமே என் லட்சியம். அப்ப சுஜாதாவையே சொல்ல வைக்கிற, அவன் ஜெயிச்சானா நான் ஜெயிச்சேன்னு. ஐயா இவருக்கு லேபர் வர்க்கத்துல ரொம்ப செல்வாக்குண்டு, இவர் மாமனாருக்கு பணக்கார வர்க்கத்துல செல்வாக்குண்டு. நீங்க ஊன்னு சொன்னா இவர் சீஎம் ஆயிடுவாரு. நீ எனக்கு சொல்றியாரா? செருப்பா அடிப்பேன். நான் எவனு சொல்றனோ அவன் தான் சிஎம். சிஎம் சிஎம். ஓகே ஓகே. ஐயா இவர் அவர் மாமனாரு ஹோம் மினிஸ்டர். உதப்ப ஹோம் எப்பவும் ஏங்கல தான் இருக்கும். சரி சரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அசம்பிளி நம்மளுக்கு தானா? இதோட விட்டுட்டா எப்படி? சுஜி கண்ணாடி முகத்துக்கு நல்லா பிட்டா இருக்கு, உருப்படி வாட்ட சாட்டமா இருக்கு. என் மனைவி அவளையும் சம்பாதிச்சு ஒண்ணு நினைச்சுக்காத. எனக்கு இந்த உலகத்துல பதவிய தவிர எதுவும் என்னதில்ல, தேவையே இல்ல. பதவி உனக்கு தந்தா வந்தது எதுவானாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாக்கெட் கையில துணி அவ்வளவுதான் இருந்துச்சுங்க. காபி குடிக்கிறீங்களா? நான் காபி டீ குடிக்கிறது இல்ல. காலையில எந்திரிச்சதும் ஈச்சம்புல தண்ணி குடிக்க, இதாட்டம் இடத்துல மோர் குடிக்க. சரிதாங்க. வாங்க வாங்க பேசிட்டு இருங்க, மோர் கொண்டுறேன். ஏண்டா மூக்குத்திரி, என்னடா இங்க வந்திருக்க? இது நம்ம கேஸ் தானா? கேஸ் இல்லைங்க, ஃபேமிலி. ஏன் இங்க வந்தீங்க? பொண்ணு வாட்டமா இருக்கான்னு பாக்குறத தவிர நமக்கு எந்த வீடுனாலும் ஒண்ணுதான். யாருது இந்த ஏரியா? நம்ம ஏரியா தாங்க. ஏன் பொண்டாட்டி? ஓம் பொண்டாட்டியா? கார்ல வரும்போது ரோட்ல வந்துகிட்டு இருந்தது, வேலை ஜாக்கெட் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு லிப்ட் கொடுத்து கொண்டாந்தேன். நீங்கன்னு தெரியாத கார்ல உட்காந்துட்டா அவர் அப்பாவி. நீங்க என்னதால ஜாக்கிரதையா கொண்டாந்தீங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ. சீ சுமாரு, ஓ உருப்படியும் நினைக்கல. ஓ உருப்படியும் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வர வேண்டியது இல்ல, உன்னையே கூட்டிட்டு வர சொல்லிருப்பேன். சரக்கு கொண்டா இது வரைக்கும் ஒண்ணு நடக்கல. வாடா. என்னது புத்தி இல்லாம? அவன் ஏற்கனவே பொம்பளை போருக்கு நம்ம வீட்டுக்குள்ள எது கூட்டிட்டு வந்த? இது வீடு நினைச்சியா, அவச்சார விடுதல் நினைச்சியா? நீ ஒரு பொம்பளை தானா? பயமுறா ஒன்னதாண்டா, நீ ஒரு ஆம்பளை தானா? உன்னையே விட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து சொன்னப்போ அவனை செருப்படுத்த எதுக்கு அடிக்கலடா? அப்படின்னா சாயந்தரம் என் கை சோச்சு அனுப்பலாம்னு நினைச்சியா? நான் கூட்டி வந்ததுக்கு உபச்சார விடுதின்னு சொல்றியே, இப்ப அனுப்புற நீ ஒரு புரோக்கன் நினை வச்சுக்க. உன்ன மாதிரி அசிங்கமானவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட பத்து பேர் வேசின்னு சொன்னாலும் இந்த மாதிரி அப்பாவியார் ஓடி போறது நல்லது. காத்த போன இல்லாட்டி போனாலும் கட்டணம்ல உன்ன மாதிரி விக்க மாட்டான். வாயா போலாம். ராஜரத்னம் சொல்லி அனுப்பினாரு, பணம் எவ்வளவு வேணாலும் தரையினாரு, அவர் ரெண்டாம் தரத்தை முடிக்க சொன்னாரு. ஜானி வத்தா கார் அனுப்பினாரு, ஷேர் எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு தனக்கு இடைஞ்சல் இல்லாம பாத்துக்க சொன்னாரு. அனந்தராஜ் குரூப் வந்து நம்ம பூரா விஷயங்கள் அவளை பார்த்துட்டு 2 லட்சம் தரேன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன ரவுடி வளர்ந்து பெரிய ரவுடி ஆயிட்டான்னா இந்த பிரபலமானவங்களுக்கு என்ன பலம் வந்துடுது? எதானாலும் நம்ம பிடிக்குள்ள அவங்க இருக்கணும் தவிர அவங்க பிடிக்குள்ள இந்த ராஜா எப்பவும் இல்லை.
இந்த விஸ்வரூபத்துக்கு காரணம் நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கே தவிர அவங்க நினைச்சதை சாதிக்க வைக்கிறதுக்கு இல்ல. பெரிய மனுஷங்கிற ஒவ்வொருத்தனும் என் காலடியில இருக்கணும். இந்த பொண்ணாலதான்டா நீ இப்படி ஆயிட்ட. அவ பேசி இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயும் கேட்க கூடாது, என் முன்னால நீ பேச வைக்க கூடாது. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை தட்டாரப்ப அதை அவத்த கட்ட நீ என்ன கட்டிக்காம போட்ட? அவ வாயால என் பாத சரின்னு சொல்ல வச்சு அவ கையாலேயே என் நெத்தியில கத்தி கட்ட வைக்கிறேன்டா கேளவா. அப்படின்னா எத்தனை தலையை வெட்டுவேன், எத்தனை வீட்டுல கொள்ளை அடிப்பேன், உன் தாரம் தீர்றதுக்கு எவ்வளவுதான் ரத்தம் உனக்கு சொல்றா? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என் லட்சியத்தோட முடிவு என்ன ஆகுமோ எனக்கே தெரியாது. என்ன பூ வச்சுக்கல போல இருக்கு, இஷ்டம் இல்லையா கசங்கி போயிடுனா சூடான பச்சிங்க? என்ன பத்தி அது சொல்லாம போய்கிட்டு இருக்கே, என்ன நானே சொல்லிக்கணுமா? இதுக்கு தானே உனக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், வாடுவா. இவரு சிங்கம் சென்ட்ரல் இவர் தலைங்க, ஸ்டேட் ஸ்டேட் இவர் காலுங்க, ஆல் கேபினட்ஸ் இவர் கையில பச்சை மிளகா பஜ்ஜி ஆட்டம். இங்க எதுக்கு வந்த? லேடிஸ் இருக்காங்க, நீ எதுக்கு போ? எனக்கு ஐட்டம் பிடிச்சால ஒழிய லேடிஸ் கிட்ட வரமாட்டேன். நான் வீசின வாலையில நீதான் பெரிய மீன். நான் யாருன்னு தெரிஞ்சுதான் வந்தியா இல்ல குடி போதையில வந்திருக்கியா? ஐயா குடிகிடி நமக்கு பழக்கம் இல்ல, இது ஒரு பழக்கம் தான், அதுவும் ஃபேமிலி சோன்லி. உன் புருஷனை சீஎம் ஆக்குறேன், பரந்த உலகமே தல குனிஞ்சு வணங்குற பாரத பெண்ணோட மதிப்பு இந்த நாட்டுல சந்தையில வாங்குற சரக்கா போயிடுச்சா? நமக்கு என்ன தெரியுமா, நான் கும்பிடுறது ஓட்டு உனக்கு தான்வா. அடி அடி அடி, இன்னும் நாலு அடி. ஆனா இந்த விஷயம் பத்திரிக்கையில வரக்கூடாது, எதிர்கட்சிக்கார மீட்டிங் போட்டு கத்துவான். நான் அண்ணன் இல்ல ஏரே கேட்ட போக்கே. சூப்பரா இருக்குங்க, சாயந்தரம் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியன் நீங்க பேச போறதுக்கு நல்ல விஷயம் கிடைச்சதுங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசலாம்னு வந்தேன். ஒரு ரவுடி ராஸ்கல் பேச வேண்டிய மீட்டிங் இல்ல இது. சீ வாய் மூடு, போ அரசியல் விட என் ரவுடி தனமே மேலிடா. எறும்பு புத்துல பாம்பு பொந்ததாட்டம் என் ரவுடி தரத்தினால் அஸ்திவாரம் போட்டா அது மேலதான்டா உன் அரசியல் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுது. நான் சொல்ல போறது நீங்க எல்லாம் கவனமா கேளுங்க. நடக்க போற எலெக்ஷன்ல நீங்க யாரும் நிக்க கூடாது. நின்னீங்களோ என்ன போறது உங்க ஓட்டுங்களை இல்ல, வெட்டப்பட்ட தலைகளை. உங்களையும் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களையும் சேர்த்து கட்டி வங்காள குடாக்கடல போட்டுடுறேன். யாரு உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பாக்க. அசம்பிளி ஹால் காலியா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னாட்டம் ரத்தம் குடிக்கிற நரிங்க அங்க ஆட்சி செய்ய நான் விடமாட்டேன். ஒரு பெண்ண உன்னை விட உயர்ந்தவன் நிரூபிக்க சொன்னா, அவ மறந்து போனாலும் நான் மறந்து போகல. நான் உயர்ந்தவன ஆகாட்டி போனாலும் அருகதை இல்லாத உன்னை உயர்ந்தவன் ஆக்க மாட்டேன். இது அந்த பெண்ணுக்காக இல்ல, என் மனசுல கொஞ்ச நாள் இருந்த அந்த பெண் தெய்வத்துக்காக. பாத்தீங்களா, எதிர்பார்த்த ஆளுங்க ஈஸியா தோக்கச்சிடலாம், இவனை என்ன செய்யறது? ரவுடினாலும் இப்படிதான் டபாச்சிக்கிட்டு இருக்கணும். நமக்குள்ள பேசிக்கிட்டா நம்ம அதிர்ஷ்டசாலிங்க. சாயந்தரம் தண்ணி பாட்டில எல்லாம் பேசிக்கோ, நீங்களாம் போகலாம். என்ன குழப்பம்? குழப்பம் இல்லைன்னா வேற என்ன? அவன் சுவிட்சை எங்க அழுத்தணும்னு எனக்கு தெரியும், அங்க அழுத்துறேன். அண்ணா யாரும் ஓட்டு போட்டுறதுலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு கழுத நின்னாலும் அந்த கழுதைக்கு ஓட்டு போடுவே தவிர அவங்களுக்கு மட்டும் போடுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உன் பேரை சொன்னா ஓட்டு கேட்கறவங்களும் இல்ல, உன் பேச்சை மீறி ஓட்டு போடுறவங்களும் இல்ல. ஹலோ, என்ன ரவுடி தம்பி சௌக்கியமா? நான் தான் சிங்காரவேலு. உனக்கு ஒரு முக்கிய விஷயம் சொல்றதுக்கு போன் பண்ண. நாங்க தேர்தல ஜெயிக்க மாட்டோம்னு சொன்ன, நான் சொன்னதுதான் நடக்க போகுது. நாங்க எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிற மாதிரி நீ தான் செய்யணும். ஒரு சின்ன தொகுதியில கூட தோக்க கூடாது, தோத்துட்டோன்னு வச்சுக்க. உன்ன வளர்த்த கிடவும் ஒரு ஏடியா மேல போயிடுவான். அவன் இங்கதான் இருக்கா பேசு கிழவா. வாங்க கிழவ ராஜாவோட பேசட்டும். கிழவா ராஜா. கிழவா ராஜா, எங்க இருந்து பேசுற? என்னை பத்தி கவலைப்படாடா, நீ நினைச்சது சாதிக்கணும். நீ அவனுங்களை விட்டுட்டா என் உயிருக்கு ஆபத்துடா. நீ தோத்து போயிட்டா என் புணத்துதான் பாப்படா. நீ எங்கடா இருக்க? என்ன நீ தேட வேண்டாம், என் மேல ஆணை. கிழவா கிழவா ராசா,
அவன் பலவந்தமா அவளை தாயாக்கிட்டான். அவன் பதவிக்காக அவளை விலையாக்க போனான்.
ஆயத்துல உள்ள பச்சை சிசுவுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த சக்தி எட்டவள விழா வச்சு வெட்ட போறாங்க. Thank you.
சிதைக்கு நீதான் கொல்லி வைக்கணும். ஒரு குடியவன் கையாளவோ அந்திமச் சடங்கு நடக்கக்கூடாது. அது நடக்காம காப்பாத்துட்டேன்.